இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் அத்தி மரமும் என்று சொல்லுகிற தலைப்பிலே மூன்று முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்துவும் அத்தி மரமும் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்டு அத்திமரத்துடன் சம்பந்தப்பட்டு சில வேத வசனங்கள் நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும் முதலாவதாக லூகா சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்று முதல் ஆறு வரையிலான வசனங்கள் லூகா பத்தொன்பது மூன்று முதல் ஆறு வாசிக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் விசுவாசிகள் தேவமக்கள் மக்கள் அதிகம் அறிந்த ஒரு சம்பவம் இது இயேசு கிறிஸ்து சகையு என்ற மனிதனை சந்தித்த ஒரு சந்தர்ப்பம் எரிகோ என்கிறதான பட்டணத்திலே சகையு என்கிற மனிதன் ஆயக்காரர்களில் ஒருவனாக ஒரு டாக்ஸ் ஆஃபீஸர்களில் ஒருவனாக அவன் பணிபுரிந்து வாழ்ந்து வந்தான் அவனை இயேசு கிறிஸ்து சந்தித்த அனுபவத்தை இங்கே நாம் வாசித்தோம் அவன் சில காலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான் ஆகவே அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும் என்று அவனுடைய உள்ளத்திலே ஒரு ஆசை அந்த ஆசையோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது இயேசு இங்கே வருகிறார் பட்டணத்துக்கு வருகிறார் என்று சொல்லி உடனே இந்த சந்தர்ப்பத்தை கைநழுவி போட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் ஆசையோடு அவர் எந்த வழி வருகிறாரோ அதிலே முன்னதாக ஓடி அங்கே ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி அந்த இலைகளுக்குள் கிளைகளுக்குள் தன்னை ஒளித்துக்கொண்டு மறைத்துக்கொண்டு மறைத்து இயேசுவை பார்க்க அவளோடு காத்திருந்தான் அல்லேலூயா இயேசு அவ்வழியில் வந்தார் அந்த அவன் இருந்ததான மரத்தின் கீழே வந்த பொழுது இயேசு நின்றார் நின்றவர் நின்றவர் அவனை நோக்கி பார்த்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நோக்கி பார்த்து சொன்னார் சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் இது யாரும் எதிர்பாராத ஒரு காரியம் யாருக்குமே சகைவ் அங்கிருந்து தெரிஞ்சிருக்காது அவன் எல்லாருக்கும் ஒழிச்சு தான் அங்கே இருக்கிறான் அவனுடைய திட்டமே இயேசு என்ன காணக்கூடாது இயேசு கூட வரக்கூடிய மக்கள் என்ன காணக்கூடாது நான் மட்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் அல்ல லூயா அந்த தான் அவன் இப்படி ஏறி ஒழித்து கொண்டு இருக்கிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா பாருங்க இயேசு அவன் அங்கே இருப்பதை அறிந்தார் அவன் பெயரை அறிந்தார் எல்லாமே அறிந்தார் எப்படி அறிந்தார் அவர் அவருக்குள் தேவன் வைத்த வரத்தினால் மனுஷகுமாரனா இயேசுக்குள் தேவன் வைத்த பரிசுத்தாவியின் வரத்தினால் அதை அறிந்து கொண்டார் அல்ல லூயா ரொம்ப அழகு ஆச்சரியம் நிறைய காரியங்கள் விளக்குவதற்கு எண்ணம் வந்தாலும் எல்லா பக்கமும் பேச ஆரம்பிச்சா டைம் நமக்கு ஒத்து வராது ஆகவே குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்ன மற்ற காரியங்கள்னு சொன்னா இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அறிந்திருக்கிறார் அல்ல லூயா சகை ஒரு தடவை கூட இயேசு சந்திச்சதே இல்லை அறிமுகமே கிடையாது ஆனா அவன் பெயர் கூட இயேசுக்கு தெரிந்திருக்குன்னு சொன்ன இங்க வந்திருக்கிற உங்க எல்லார்பேரும் இயேசுக்கு நல்லா தெரியும் அல்ல நினைக்கலாம் நான் இந்த இயேசுடைய சபைக்கு உள்ள உள்ள ஆள் கிடையாது சபைக்கு வரக்கூடிய ஆள் கிடையாது ஏதோ வெளியந்து சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்க பேரும் இயேசுக்கு தெரியும் அல்ல லூயா உங்க பேர் இல்ல உங்களுடைய சகலமும் அவருக்கு தெரியும் அல்ல லூயா அதான் இயேசு கிருஷ்ண விசேஷம் அவர் அறிந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல அவன் உள்ளத்தின் தேடுதலையும் இயேசு கண்டார் எத்தனையோ பேர் இயேசு பின்பற்றாங்க உள்ளத்தில் இருந்த ஒரு தேடுதலும் ஒரு தாகமும் ரொம்ப பெரியது அல்ல லூயா எத்தனையோ பேர் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள் உண்மைதான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் உண்மைதான் ஆனா எத்தனை பேருடைய உள்ளம் இயேசுவை தேடுகிறது எத்தனை உள்ளம் இயேசுவின் மேல் ஒரு தாகமா இருக்கிறது அது சிலருக்கு தான் இந்த மனுஷன் இயேசு கூட அவன் வரவே இல்லை ஆனாலும் அவரை பற்றி என்னென்ன கேள்விப்பட்டான்னு எனக்கு தெரியல கேள்விப்பட்ட பொழுது இவர் ஒரு வித்தியாசமான மனுஷர்னு அவன் புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் அல்லூயா இவர் ரொம்ப வித்தியாசம் நாம கண்டிருக்கிற பரிசய தலைவர்கள் பிரதான ஆசாரியர்கள் வேதபாரர்கள் போன்ற கூட்டத்தாரை போல் உள்ளவர் அல்ல இவர் பேச்சே வித்தியாசமாக இருக்குது இவர் செய்கை வித்தியாசமாக இருக்குது இவர் ஏழைகளையும் நேசிக்கிறார் பெரியவர்களையும் நேசிக்கிறார் எந்த ஒரு ஏற்றத்தால் பார்க்கறது இல்லை எல்லாத்துலேயும் அவர் வந்து ரொம்ப விசேஷித்தவராக இருக்கிறார் யார் அவர்கிட்ட போனாலும் அவர் சுகம் கொடுக்கிறார் பிசாசுகளை துரத்துகிறார் அப்படின்னு நிறைய காரியத்தை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம் அவனுக்கு ஒரு பெரிய தொடுதல் இவரை வாழ்க்கையில் ஒரு தடவையால் பார்க்கணும் அப்படி சொல்லி கிட்ட போகணும் பேசணும் என் வீட்டுக்கு கூப்பிடணும் அந்த மாதிரி அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டான் அல்ல லூயா எப்படியா ஒரு தடவை பார்த்துட்டா போதும் என்பதுதான் அவனுடைய எண்ணமாக இருந்தது ஆனால் அந்த உள்ளத்தை இயேசு பார்த்து அவனுக்காக அந்த இடத்துல நின்று அண்ணாந்து பார்த்து சகைவே நீ கீழே இறங்கி வா இறங்கி வான்னு சொல்றது சகைவேன்னு கூப்பிடறதே பெரிய விஷயம் அதோடு சொல்றாரு இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அல்லே லூயா பைபிள் சொல்லுது சகைய சீக்கிரமா இறங்கி வந்தான் தான் டக்குனு கீழே வந்தானா நல்ல தெளிவா தான் இறங்கி வந்தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அவ்வளவு ஷாக்கிங் அவனுக்கு இப்படி ஒண்ணு நடக்கும் அவன் நினைச்சு பார்க்க கூட முடியாது பேர் சொல்லி அழைத்தார் உன்னுடன் நான் இன்றைக்கு தங்குவேன் என்று சொன்னார் அல்ல லூயா நம்ம கூட ரொம்ப யோசிப்போம் பேரை சொல்லி கூப்பிடுவோம் அப்புறம் அவனா கூப்பிட்டான்னா வீட்டுக்கு போவோம் அவனா கூப்பிடாம யாராவது விட்டு போவாங்களா எல்லாம் கொஞ்சம் தன்மானம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை ஆனா இயேசு பாருங்க அவனுடைய உள்ளத்தின் தேட்டத்திலேயே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அவன்கிட்ட கேட்கவும் வேண்டியதில்லை அவன் அழைக்கவும் வேண்டியதில்லை நான் போக வேண்டும் அல்ல லூயா இதான் இயேசுடைய அழகான குணம் ஆகவே இயேசு அவனை நேசித்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனா ஊர்ல அவனை யாருமே நேசிக்க மாட்டாங்க அவனை ஒரு பாவி பட்டியலில் தான் வச்சிருப்பாங்க பாவி அதுவும் ஆயக்காரன் அப்படின்னு சொன்னால் அந்த ரோம அரசாங்கத்துக்கு நம்ம கையிலேருந்து வரி பிரித்து கொடுக்கக்கூடியவன் இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எல்லா நாட்டு மக்களும் அந்நியர்களுக்கு வரி கொடுக்க யாரும் விரும்ப மாட்டாங்க யூதர்கள் ரொம்ப வைராக்கியசாலிகள் அப்போ அதில் இவங்களுக்கு அந்நியருக்கு வரி கொடுக்க வேண்டிய நிலமாக வந்துருச்சே எங்கள் நாட்டில் நாங்கள் வாழ்ந்து அந்நியருக்கு எதுக்கு வரி கொடுக்கணும் என்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப உள்ளத்தில் வேதனை அதில் வந்து எல்லாம் ஏஜென்ட் மாதிரி உட்காந்துட்டு அதை போய் ஒரு பெரிய அரசாங்க வேலைன்னு இவனு செஞ்சிட்டு இருக்கானிலைன்னு இவங்க மேலேயும் ரொம்ப கஷ்டமாக பார்ப்பார்கள் அதுதான் ஒருவேளை இந்த மனுஷன் அரசு உத்தியோகங்களில் இருக்கிறவர்கள் எப்படி எப்படி இருப்பார் தெரியாது வேறு பல கிரியைகளையும் செய்திருக்கலாம் அதனால் இவன் ஒரு பாவி இவன் வந்து ஆகாதவன் என்று சொல்லி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் ஆனால் அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் இயேசுவை தேடும் வாஞ்சை வந்தவுடனே இயேசு பப்ளிக்ல மனுஷர்களை பார்க்கல இவன் வீட்டில் போய் நான் தங்கினேன்னா என்ன பின்பற்ற இருந்த ஆட்கள்லாம் என்ன 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 நினைப்பாங்க தப்பு கணக்கு போடுவாங்களே அதெல்லாம் பற்றி ஏசு யோசிக்கல ஒரு உள்ளம் என்னை தேடுகிறது சகையின் உள்ளம் என்னை இழுக்கிறது அந்த உள்ளத்தை தேடி நான் போக வேண்டும் அல்ல லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அதில் தான் ஏசு கிறிஸ்து அவனை தேடி வருவேன் என்று சொன்னார் அவன் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவர் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் இயேசு பாவிகளை நேசிக்கிறவர் அல்ல லூயா பாவத்தை வருகிறார் பாவியை என்ன பண்றாரு நேசிக்கிறார் அதான் நோயை வருகிறார் நோயாளியை நேசிக்கிறார் புரியுதா பிசாசை வெறுக்கிறார் ஆனால் பிசாசனால பாதிக்கப்பட்டவனை என்ன பண்றாரு நேசிக்கிறார் இதை தெய்வ மக்களாகிய நாமும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவனு பிசாசு பிடிச்சிட்டுன்னு சொல்லி அவனை வெறுக்க கூடாது அவன் தானா அந்த கிரியைகளை செய்யல தானா தாரமாரா பேசல அவனை ஒரு பிசாசு உள்ளே இருந்து என்ன பண்ண வைக்குது பேச வைக்குது அலக்கழிக்கிறது பொல்லாத கிரியை செய்ய வைக்கிறது அப்ப அவன் பாதிக்கப்பட்டவன் அவனை நேசிக்கணும் ஆனா அவனை பிடித்து அலைக்கழிக்கிற பிசாசை நாம் ஆவியின் வைராக்கியத்தோடு என்ன செய்யணும் இதே வியாதி வியாதியஸ்தன் என்று வரும்பொழுது இவங்களுக்கு வியாதியா பெரிய தொல்லையா இருக்கே அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது சும்மா சும்மா இவங்களை பராமரிக்கணுமா அப்படி செய்யணுமா இப்படி செய்யணுமான்னு சொல்லி அவன் வேணும்னா வியாதியா வாங்கி வச்சிருக்காங்க இல்ல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ நாம அந்த அதே ஸ்டாண்டு தான் எடுக்கணும் வியாதியஸ்தர்களை நேசிக்கணும் அவங்கள பிடிச்சிருக்க அந்த வியாதியை துரத்துறதுக்கு ஒரு ஆவியல் வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும் செயல்படணும் அல்லா அதே வரிசையில்தான் அந்த பாவத்தையும் எடுத்துக்கிடணும் பாவத்தை வெறுக்கிறோம் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை என்ன பண்றோம் வெறுக்கணும் பாவத்தை நேசிக்க கூடாது பாவத்தை போய் தாஜா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதை போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதுக்கு நம்ம வக்காலத்து வாங்கிட்டு இருக்கக்கூடாது பாவம் பாவம் தான் எதிர்க்கக்கூடிய நூற்றுக்கு நூறும் மு முற்றிலுமா எதிர்க்க வேண்டியது பாவம் ஆனால் அந்த பாவம் ஒரு ஆளை பிடிச்சிருக்கு அந்த ஆள் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த பாவத்தினால அலக்கழிக்கப்பட்டுட்டே இருக்க எப்படி பிசாசு ஒரு மனுஷன் நடத்துதோ வியாதி ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துதோ அதே மாதிரி தான் இந்த பாவம் என்பது உள்ளே இருந்து ஒரு மனுஷனை என்ன பண்ணிட்டு இருக்கு கெடுத்து கொண்டே இருக்கு பவுல் சொல்கிறாரு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனா நான் செய்யும் பொழுது என்ன செஞ்சிடுறேன் தீமை இப்படி நான் என் மனசுல நல்லதுதான் விரும்புறேன் வித்தியாசமா இருக்கு செய்யும் போது தீமையானது வருதே அப்போ அவர் கண்டுபிடிச்சிருக்காரு எனக்குள் இருக்கிற பாவமே இப்படி செய்கிறது அல்ல அப்ப அப்போ அந்த பாவம் உள்ள தான் அந்த மனுஷனை கெட்ட வார்த்தை பேச வைக்குது போதைக்கு உள்ள கொண்டு போய் போதையில் அடிமையா மாற்றி போடுது அடுத்தாளர்கள தரார் பண்ணி ரவுடிசம் எல்லாம் பண்ண வைக்குது திருட பண்ணுது அக்கிரமம் செய்ய வைக்கிறது பல தீமைகள் எல்லாத்துக்கும் காரணம் உள்ளே குடியிருக்கிற பாவம் இந்த பாவத்தை நாம் வெறுக்கணும் ஆனால் அந்த பாவத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த மனுஷனை நேசிக்கணும் அல்ல அந்த இடத்துல தான் நாம் சில வேளை தவறி விடுகிறோம் அவன் செய்கிற பாவத்தை வச்சுட்டு அவனே வெறுக்கிறோம் அவனையே ரொம்ப மோசமா நினைக்கிறோம் பக்கத்துல போக கூடாது அவன் நம்ம பக்கத்துல வரக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம் ஆனா அப்படி அல்ல இயேசு அன்னைக்கு சமுதாயமே பாவி என்று சொன்ன ஒரு மனுஷனுடைய வீட்டுல தன்னார்வமா வாலின்டியரா வருவேன்னு சொல்லி அங்க போனார் அல்லேலூயா அதான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ளணும் அவர் பாவிகளை நேசிக்கிறவர் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் இதே மனநிலை விஸ்வாசிகள் இயேசுவின் ஈஷ்யர்களாகிய நமக்கு வரணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே பாவிகளை நேசித்தால் தான் அவர்களை கிறிஸ்துவுக்குள் நாம் கொண்டு வர முடியும் விடுதலை வாழ்வுக்குள் கொண்டு வர முடியும் அல்லையிலோயோ இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில அவருடைய பாவகிரியினால் நம்மளுக்கே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நமக்கு பயங்கரமான கோபம் வரும் எரிச்சல் வரும் ஆனால் யோசிக்கணும் இவன் ஏன் என்கிட்ட வந்து இவன் ஏன் என்கிட்ட வந்து தொந்தரவு பண்றான் அதுவே ஒரு தேவ நோக்கமாக இருக்கும் அவனுக்காக நாம் ஜெபிக்கவும் அவன் அந்த பாவக்கட்டிலிருந்து விடுதலையாகி ரட்சிக்கப்படவும் அதுக்குத்தான் நம்மகிட்ட வந்து மோதரா என்று ஒரு நல்ல சூழ்நிலை நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்ல லூயா உடனே அவனுட சண்டை போட்டு உலகத்தான் செய்வது போல அவனுக்கு அவன் நான் செய்தான் செய்வேன் பேசினா நான் ரெண்டு பேசுவேன் இப்படி போனா நம்ம ஆத்மாவுக்கும் கேடு அந்த ஆத்மாவையும் நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ள மாட்டோம் அல்ல லூயா எனவே இயேசுவின் தன்மை நமக்குள் இருப்பதாக பாவிகளை நேசிப்போம் இயேசு பாவிகளை நேசித்தார் அல்ல லூயா அல்ல லூயா சகையும் மட்டும் கிடையாது அன்னைக்கு விபச்சாரத்துல கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அவளை கொண்டு வந்து இயேசு முன்னால நிறுத்திட்டு இப்பொழுது மோசையின் பிரமாணம் சொல்லுகிறது இவளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று போதகரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அந்த மக்கள் எல்லாம் கேட்ட பொழுது பாருங்க இயேசு கிறிஸ்து அப்படியே தரையில எழுதிக்கொண்டே இருந்தார் அப்புறம் தொந்தரவு ஜாஸ்தியான பார்த்து சொன்னாரு உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் சொல்லி திரும்பியும் அவர் பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சார் தரையில அப்புறம் நம்ம வந்து ஒரு பிரஸ்தவான கூட அங்க காணல் அப்ப கூட்டிட்டு வந்த அத்தனை பேரும் யாரு பாத்தீங்களா அவ தனக்குள்ள இருக்க பாவம் அவனுக்கு பெருசா தெரியல அவ செய்த பாவம் அவனுக்கு என்னதான் மாறிடுச்சு மக கொடுமையான பாவம் இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படிதான் தனக்குள்ள இருக்கிற குறை தவறு பாவம் அப்படி அப்படி வச்சிருவாரு அமிக்கி அமுக்கி அப்படி ஆனா வெளியே ஒருத்தனுக்கு கண்ணுல ஒரு துரும்பு கண்டுட்டா போதும் அதை என்ன பண்ணுவார்கள் ஊர் உலகம் எல்லாம் சொல்லுவார்கள் இது எல்லாருடைய ஒரு கெட்ட பழக்கம் அது விசுவாசிகள் இயேசு அறிந்தவர்கள் பர்சுத்தாய் பெற்றவர்களுக்குள்ளும் இப்படி இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப மோசமான பழக்கம் அல்ல இல்லூயா ஸ்தோத்திரம் எல்லாம் ஓடிட்டான் அப்போ இப்போ இயேசு மட்டும்தான் இப்ப கல்லறியதுக்கு தகுதியுள்ள ஒரே ஒரு ஆள் அவரு இப்போ என்ன செய்யணும் மோசை பிரமாணத்தின்படி இவ்வளவு என்ன செய்யணும் கல்லறிஞ்சு கொல்லணும் ஆனா ஏசு சொன்னார் நான் அதை செய்யல நீ போ ஆனால் இனி பாவம் செய்யாதே அல்ல லூயா அப்ப அவர் பாவத்துக்கு அனுகூலமா அங்க நிக்கல ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார் இதுவரை செய்த போட்டு இனி பாவம் செய்ய அந்த தடவை நான் உன்னை காப்பாற்றி விட்டுருக்கேன் மன்னித்து உன்னை என்ன செஞ்சிருக்கேன் விடுதலையாக்கி விட்டுருக்கேன் இன்னும் போய் பாவம் செய்து பழைய படுகொலியில நீ என்ன பண்ணாத விழாத என்று எச்சரித்து விட்டார் அதுலேயே நமக்கு நல்லா தெரியுது அவர் பாவத்தை வெறுக்கிறார் அந்த பாவத்தால் அலைக்கழிக்கப்பட்ட அந்திய ஆண்டவர் நேசித்தார் அந்த பாவியை ஆண்டவர் பண்ணாரு நேசித்தார் முக்கியம் ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏதாவது சகோதரியோ சகோதரனோ இன்றைக்கு இப்படிப்பட்ட கெட்ட காரியங்களில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ இருக்கிறீர்களோ உங்களுக்கு அடிக்கடி ஒரு உணர்வு வருது நான் செய்ற இது தப்பு இது வேசித்தனம் இது விபச்சாரம் இதை செய்யக்கூடாது இது போதை இது என்னை சிருஷ்டித்த தேவன் என்னை தந்த சரீரத்தை நானே கெடுத்து கொண்டிருக்கிற பாவம் என் குடும்பத்துக்கு வாழ வேண்டிய பொருளாதாரத்தை குடித்து வெறித்து நான் அழிச்சு கொண்டிருக்கிற பாவம் தப்பு என்று சில வேளை உங்களுக்கு உணர்வு வருது ஆனாலும் அடுத்த நிமிஷம் அதைத்தான் செஞ்சுட்டே இருக்கிறீங்க ஏன்னா பாவம்னு ஒன்று உங்களை கட்டி வச்சிருக்கு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு நீங்க விரும்பினாலும் அதுல இருந்து விடுதலை பெற முடியாம இருக்கிறீங்க இன்றைக்கு சகையு தேடினது போல இயேசுவை தேடுவீர்களாக அல்லேலூயா ஏசு கிறிஸ்து இந்த பாவ கட்டுகளில் இருந்து உங்களை பாவத்தை மன்னிக்கவும் உங்களை பாவ விடுதலையாக்கவும் இயேசு ஒருவரே வல்லமை அதிகாரம் பெற்றிருக்கிறார் அல்லேலூயா பாவத்தை மன்னிக்க வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது எனக்கு விரோதமா செய்த பாவத்தை நான் மன்னிக்கலாம் ஆனா நீ வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிக்க இன்னொரு மனுஷனுக்கு என்ன கிடையாது அதிகாரி கிடையாது அதிகாரம் கிடையாது இன்னொரு மத தலைவருக்கு அதிகாரம் கிடையாது யாருக்கும் அதிகாரம் கிடையாது இயேசு ஒருத்தருக்கு தான் அதிகாரம் அல்ல இல்லையா தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் கிடையாது ஏன்னா அந்த தெய்வங்களுடைய சரித்திரத்திலே பாவம் இருக்கு இருக்கா இல்லையா அப்போ ஆனா கிறிஸ்துவா அவர் பாவம் இந்த பிறந்தவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்தவர் ஆதியிலே வார்த்தையா இருந்து தொடங்கி இன்று வரைக்கும் பாவம் என்கிற ஒன்று அவரிடத்தில் அணுகவே முடியாத அளவுக்கு பரிசுத்தராக வாழ்கின்றவர் அல்ல லூயா அது மட்டுமல்ல அவரு நம்முடைய சிருஷ்டிகராகிய தெய்வத்தினால் சகல மனிதர்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இரட்சகராக பிரஜாபதியாக தெரிந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் அந்த சிலுவை தண்டனை அனுபவித்து ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் அல்லேலு எதற்காக அவர் ஒரு பாவமும் செய்யாதிருக்க அவர் பாவம் செய்யவே இல்லை என்று அன்றைக்கு அந்த பிலாத்து தொடங்கி அந்த கவர்னர் இந்த மரண தண்டனை கையெழுத்து போட்ட கவர்னர் தொடங்கி அவன் மனைவி தொடங்கி அந்த சிலுவை தண்டனை நிறைவேற்றின நூற்றுக்கு அதிபதி தொடங்கி இவரை முத்தத்தினால காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து அத்தனை பேரை சொல்றாங்க இவர் குற்றமில்லாத ரத்தம் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் இப்படி வாய் நிறைய சாட்சி கொடுத்துட்டு இவனை எல்லாம் சேர்ந்துதான் ஏசுவ என்ன பண்ணா சிலுவையில அரைந்து கொன்றார்கள் அதிலே ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது ஒரு பாவமும் செய்யாத ஒருத்தரை மக்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து வியாதி நீக்கி பிசாசு நீக்கி பிரச்சனை நீக்கி சமாதானமும் விடுதலையும் தந்து கொண்டிருந்தவரை இப்படி பிடிச்சு கோர மரணத்திற்கு ஆளாக்கணும்னு சொன்னா அது மகாபெரிய தேவ சித்தம் அந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து இந்த பாவங்களை நீக்கும்படி பாவத்தில் பிடிபட்ட மக்களை அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஒரு பெரிய பலியை சிலுவையில் நிறைவேற்றினார் சில கோழிகளுடைய ரத்தத்தை பலி சொலுத்துவார்கள் ஆடுடைய ரத்தத்தை பலி செலுத்துவார்கள் பைபிள்ல கூட பழைய பாட்டு காலத்துல காட்டுப்புறாக்கள் ஆடுகள் இதெல்லாம் பலி செலுத்துற பிரமாணம் இருக்கிறது அதெல்லாம் எதுக்கு ரத்தம் சிந்துனால் பாவம் மன்னிக்கப்படும் அல்லைய ஆனால் இப்பொழுது ஆண்டவராக இயேசு மனுஷசாயல்ல வந்து மனுஷகுமாரனாகவே அவர் சிலுவையில் பலியாகி எல்லாருக்கும் ஒரு மன்னிப்போய் அவர் பெற்று வைத்து விட்டார் இதுக்கு மேலே ஒரு பறவை ரத்தமோ ஒரு மிருக ரத்தமோ ஒரு மனுஷ ரத்தமோ ஒன்றும் செய்ய முடியாது செய்ய தேவையும் இல்லை அல்லையிலுயா பாவியான ஒரு மனுஷனை பிடிச்சு அமரத்தத்தை சிந்தனால இன்னொருத்தனுடைய பாவமோ அவன் பாவமோ மன்னிக்கப்படுவதே இல்லை அல்ல லூயா பாவமற்ற பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவையிலே மறித்து ரத்தம் சிந்தனால தான் அந்த ரத்தத்தினால் எல்லா பாவிகளை எந்த பாவம் செய்தாலும் கொலை பாதகம் விபச்சாரம் அல்லது ரவுடித்தனமா இல்ல என்ன என்ன துரோகம் எதை நீ செஞ்சிருந்தாலும் உண்மையாய் மனஸ்தாவப்பட்டு இயேசுவே நான் ஒரு பாவி நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன் இன்னென்ன பாவம் என் நினைவில் நிற்கிறது அதை சொல்றேன் அறிக்கை பண்றேன் என்னை மன்னித்து விடும் என்று இதயபூர்வமாய் சொல்லுவீர்கள் என்றால் நீ பாவத்தை அறிக்கை பண்ணும் பொழுதே இயேசுவன் பாவங்களை மன்னித்து விடுவார் அல்லே லூயா வாலிபனு வாலிப தங்கச்சி உ வாழ்க்கையிலே இந்த மனம் திரும்புதல் தேவை பாவம் மன்னிப்பு உனக்கு தேவை ஒருவேளை நீ அந்த வெளியில வெளியில நிற்கலாம் அல்லது சின்ன வயதிலிருந்து விசுவாசிக்கு பிள்ளையாக நீ இருக்கலாம் ஆனாலும் உழ்க்கையில மனம் திரும்புதல் வந்ததா உன் பாவங்களை இயேசு மன்னித்தார் என்ற ஒரு நிச்சயம் உனக்குள் வந்திருக்கிறதா அந்த பாவம் மன்னிப்பின் சந்தோஷத்தினால் உருடைய ஆத்மா இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கிறதா இல்ல ஒளிச்சு ஒளிச்சு பாவத்தை செஞ்சுட்டு சபையில வந்து காட்டிக்கிட்டு மாய்மால வாழ்க்கை செய்து கொண்டு வருகிறாயா மாய்மால காரியம் பிடிக்காத காரியம் பரிசுகளை ரொம்ப கடுமையாக சாடினார் இங்கெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் உள்ளுக்கு பிரேதருக்கு வெளியே கல்லறையை மினுக்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார் அத போலதான் இன்னைக்கு உள்ளத்துல பாவத்தை வச்சுட்டு வெளியே பரிசுத்தம் காட்டி கொண்டிருக்கிறவர்கள் அப்படி இருக்கவே கூடாது உன் பாவங்களை மன்னிக்கத்தான் இயேசு சிலுவையில் மறித்தார் நீ பட வேண்டிய தண்டனைகளை அவர் உனக்காக சகித்து எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு எளிய வழி உண்மையை ஒத்துக்கொள் இயேசுவை நோக்கி கூப்பிடு இன்று ராத்திரி இயேசுவை நோக்கி கூப்பிடு எந்த ஒரு பாவம் முன்னில் கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அதுக்கு மன்னிப்பையும் அதுல இருந்து விடுதலையும் இயேசு இன்னைக்கு தருவார் அல்ல ஸ்தோத்ரம் ஆகவே நீங்கள் எந்த மதம் ஜாதி எந்த ஊர் எந்த ஆளா இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை எல்லாரையும் படைத்தவர் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகத்தான் சிலுவையில் மறித்திருக்கிறார் கிறிஸ்தவனுக்காக இல்ல பெந்தகுசுக்காரனுக்காக இல்ல எந்த மதம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு சகல மனிதர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார் ஆனால் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தை எப்பொழுது கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் அந்த சகையு யாரோ எந்த ஒரு ஆளோ ஆனா பாருங்க அவன் உள்ளத்துல ஒரு தேட்டம் எழும்புன உடனே இயேசு அதை கண்டு கொண்டார் அமேன் நீங்க என்னைக்கு வயக்காட்டுல நின்று இதை கேட்டுட்டு இருக்கலாம் ரோட்டோரத்துல நின்று கேட்கலாம் வீட்டுல இருந்து கேட்கலாம் எந்த இடத்துல நின்று கேட்கிறீங்களோ உங்க உள்ளம் இன்றைக்கு இயேசுவுக்காக திறக்குமா இயேசுவை தேடுமா அப்போ பரலோகத்தின் தேவன் உன்னை பார்ப்பார் அல்லூயா அல்லூயா இருக்கிற இடத்திலே உன்னை சந்திக்க அவரால் இன்றைக்கும் முடியும் அப்படி செய்வார் சரி பாவியை பாவியை நேசிக்கும் தேடி செல்லும் வீட்டுக்கு என்ன பண்ணாரு தேடி சென்றார் தேடி செல்லும் ஏசு அப்புறம் அவன் வீட்டுல வீட்டு வாசப்படியில் கால் வச்சோன்ன என்ன சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஒரு அல்ல சொல்லுவோம் அந்த வீட்டுக்கு எப்படி ரச்சிப்பு வரும் வீட்டில் தோஷம் பிடிச்சிருந்ததா அந்த வீட்டு தோசத்தை கழிக்கத்தான் இயேசு போனாரா இல்ல இவன் வாழ்க்கை இவன் வாழ்க்கையில ரட்சிப்பு இல்லாம இருந்தான் பாவம் பல விதங்கள்ல அவனுக்குள்ள இருக்குது இவன் பாவத்தை மன்னித்தார் இவன் பாவத்தை மன்னித்தோன்னு அவன் வீட்டுக்கே ரட்சிப்பு அதை புரிந்து கொள்ளணும் அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க வீட்டுல ஆயிரம் பிரச்சனை காரணம் என்ன உனக்குள் பாவம் இருக்கிறது உனக்குள் ஒரு தப்பு இருக்கிறது இதன் காரணமாக வீட்டில் ஒரு தொந்தரவா இருக்கு அது ஒருவேளை பிசாசு தொந்தரவா இருக்கலாம் வியாதி போராட்டமா இருக்கலாம் இருக்கலாம் பல பல கஷ்டங்கள் வீட்டில் சும்மா எடுத்து பிடிச்ச சண்டை ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்கிறதே இல்லை ஏன் இப்படி எங்க வீட்டில் ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படி நினைக்கலாம் பல தீமைகள் இந்த குடும்பத்தில் வந்திருக்கிறது காரணம் உனக்குள் ஒரு பாவம் இருக்கிறது உனக்குள் ஒரு தவறு இருக்கிறது அதை ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு தாழ்த்தி அறிக்கை பண்ணி ஆண்ட விட்ட கஞ்சினால் மன்னித்து உனக்கும் உன் வீட்டுக்கும் ரட்சிப்பு தருவார் ஸ்தோத்திரம் தாவீது பச்சை பாலிடத்தில் தப்பு பண்ணி உரியாவை படுகொலை செய்த பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி சொன்னார் உன் வீட்டிலே இனி பட்டயம் தொடரும் அப்புறம் அவன் வீட்டில் எத்தனை மரணம் அப்போ பாருங்க அந்த மரணத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவர் செய்த விபச்சாரமும் ஒரு துரோகமான பச்சை படுகொலை அதனால சில இடங்கள்ல இதுதான் அது அவருக்கு உணர்வும் இல்லை அப்புறம் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பிறகுதான் அவருக்கு என்ன வந்தது ஐயோ இவ்வளோ ஒரு காரியம் நான் செஞ்சுட்டேன் உணர்வு வந்துச்சு அப்போ இவ்வளவு பயங்கரமான மோச காரியம் ரெண்டெண்ணத்தை செஞ்சிட்டோம் அந்த மனுஷனு என்ன வரல உணர்வு வரல இப்படி தான் இருக்கும் பாவத்தில் பழகி போனா பிறகு பாவம் செய்யறேன்னே தெரியாது அப்படியே போயிடும் அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த செய்தி உங்க காதில் வரும்பொழுது ஆண்டவர் உங்க இருதயத்துக்குள்ள ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார் அல்ல அது உன்னுடைய குறைகளை ஒரு வேளை இப்பொழுது அவர் வெளிப்படுத்தி தரலாம் நீங்க கூட நினைச்சிருக்கவே மாட்டீங்க தாவித போல அது ஒரு உணர்வு இல்லாம இருக்கலாம் இந்த நேரத்திலே கர்த்தர் சில நாட்களுக்கு முன் சில ஆண்டுகளுக்கு முன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை டக்கு என்று நினைவில் கொண்டு வருவார் உணர்த்துகிறார் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அல்ல மன்னிக்கப்படாத பாவம் பெரிய தொல்லை தான் எந்த பாவத்தையும் மன்னிக்க இயேசு அல்லவர் உண்மையா அறிக்கைட்டால் இயேசு மன்னிப்பார் ஆனா மன்னிக்கப்படாத பாவம் ஒன்று உள்ள கிடந்ததுன்னா அது தொந்தரவு பண்ணி தான் இருக்கும் அதனுடைய கிரியைகள் பயங்கரமா தான் இருக்கும் ஆனபடினாலே இன்றைக்கு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மன்னிப்பு பெறுவதற்கு தாழ்த்துங்கள் அவர் பாவியை நேசிக்கிறவர் அவர் பாவியை தேடி வருகிறவர் அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர் அல்லேலூயா சரி அதோடு கூட இன்னொரு சம்பவம் யோவான் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழும் நாற்பத்தி எட்டும் வாசிங்க ஏசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வரக்கண்டு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான்வேல் என்ன எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் ஒரு அலிலியா சொல்லுவோம் அத்திமரத்தின் மேலே இருந்த பாவியையும் இயேசு கண்டார் அத்திமரத்தின் கீழே இருந்த உத்தமனையும் கர்த்தர் கண்டார் ஒரு அலிலியா சொல்லுவோம் இவன் அத்திமரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தான் அவன் உட்கார்ந்திருந்ததை இயேசு பார்க்கிறார் இயேசு அவருடைய அவன் உட்கார்ந்திருந்ததை மட்டுமல்ல உள்ளம் ஒரு கபடற்ற உத்தம இருதயம் என்பதை இயேசு கண்டார் என்ன ஆச்சரியம் அப்புறம் பாருங்க அந்த மூலமா அவனுக்கு அழைப்பு வருது பிலிப்பு வந்து சொல்றா உடனே தான் கேட்கிறாரு என்னையாச்சரியிலிருந்து எப்படி நன்மை வரும் அப்படின்னு சொல்றான் வந்து பார் அப்படி சொல்றான் சொல்லி கூட்டிட்டு வர்றான் ஆனா பாருங்க வந்த உடனே இயேசுவனை பார்த்தோன்னு சொல்றாரு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அல்ல இலூயா அவனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான் என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் ஹலலூயா எப்படி இயேசு பாவியை காண்கிறாரோ அதே போல உத்தமர்களையும் காண்கிறார் அல்ல இலூயா ஒருவேளை பாவியைத்தான் இவர் தேடுவாரோ பாவி இயேசுவை தான் இவர் தேட போவாரோ அப்படி அல்ல நீ உத்தவமாய் வாழ்ந்தால் நீயும் இயேசுவை இழுக்கிறாய் லூயா உன்னண்டையும் அவர் உன்னாலேயும் கவரப்படுகிறார் அமேன் அன்னைக்கு அறிந்த சத்தியத்தில் அவன் உண்மையா இருந்தான் உத்தமனா இருந்தான் நல்ல இருதயம் கபடு கிடையாது மாய்மாலம் கிடையாது மற்ற பரிசுகளில் போல மாய்மாலம் கிடையாது கபடற்ற இருதயம் உத்தம இருதயம் அவன் நல்ல ஒரு மனுஷன் அப்போ இதை பார்க்கும் பொழுது இந்த உத்தமன் அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அல்ல லூயா அவனுக்கு ஆண்டவருடைய அழைப்பு பிழிப்பு மூலம் வந்தது கர்த்தரதை கன்ஃபார்ம் பண்ணி அழகாக பேசினார் அல்ல ஆகவே சிலர் ரொம்ப தேவபக்தியில் இருக்கிறீர்கள் ஒருவேளை இன்றைக்கு இந்த பைபிள் சொல்லுகிற முழு சத்தியத்தை இன்னும் நீங்கள் அறியாவிட்டாலும் நீங்கள் அறிந்ததில் ரொம்ப உண்மை உத்தமமாக தேவபக்தியாக ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் நீங்க இருக்கிறீங்க உங்க உள்ளத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அல்ல லூயா ஆனா உங்க உள்ளத்தை அறிஞ்சிட்டு அப்படியே உங்கள அத்திமரத்தின் கீழே இருந்துட்டு போன விடாம இப்பொழுது நீ என்னை பின்பற்றி வா அல்ல எனக்கு சீசனாக வா நான் சொல்லுகிற சத்தியத்தை கேட்டு அதன் வழி நட என்று சொல்லி அவனுக்கு இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஆண்டவர் திறந்து கொடுத்தார் அல்ல லூயா உத்தமர்களே இன்றைக்கு அநேகர் நினைக்கிறீர்கள் நான் மனசார ஒரு தப்பு செய்தது இல்லை நான் எதையும் நான் வாய்னால யாரையும் மோசமா பேசினது இல்லை யார் பொருளையும் வஞ்சித்தது இல்லை எந்த ஒரு கள்ளம் திருட்டு எதுவுமே நான் செய்தது கிடையாது வேற வேற கெட்ட காரியம் எதுவுமே கிடையாது நல்லா வாழ்கிறேன் ரொம்ப நல்லது ஆனால் உத்தமனாகிய உன்னையும் இன்றைக்கு இயேசு தம்மை பின்பற்றும்படி அழைக்கிறார் அல்லே லூயா ஸ்தோத்ராம் அப்ப பாருங்கள் ஆண்டவர் அவனையும் அழைத்தது போல இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் அந்த நாத்தான்வேல் இயேசுவை பின்பற்றினான் கிறிஸ்துவுக்குள்ளான ஞான பெற்றான் பரிசுத்தாவியை பெற்றான் கத்தருடைய ஊழியத்தை ஒரு வல்லமையாக அவன் செய்தான் அல்லூயா அந்த நாத்தான்வேலுக்கு இன்னொரு பேர் பர்தலோமை அவன் பாம்பேல வந்து ஊழியம் செய்ததாக கூட சரித்திரம் இருக்கிறது நம்முடைய இந்திய தேசத்தில் தோமா போஸ்தலன் வந்து நிறைய ஊழியம் செய்தார் அடுத்ததாக பர்துலோமேயு என்கிற அந்த நாத்தான்வேல் கொஞ்ச நாட்கள் பாம்பையில் வந்து ஊழியம் செய்ததாக ஒரு சரித்திரம் சொல்றாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி அவன் இயேசுடைய அப்போஸ்தலனாக வல்லமை உள்ள ஒரு பாத்திரமாக எழும்பினான் அல்ல லூயா அதனால அன்பர்களே சிறு வயதுல இருந்தே பக்தியா இருக்கேன் டெய்லி ஜோம் பண்றேன் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன் டெய்லி நல்லா கிறிஸ்தவ பாட்டு பாடுறேன் கோயிலுக்கு கரெக்டா போவேன் காணிக்க கரெக்டு சந்தா காணிக்க கரெக்ட் வேற என்ன காரியம் எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் இருக்கிறீர்கள் உண்மையில் நீங்கள் அறிந்ததில் கரெக்டாகத்தான் இருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் அறியாத மேன்மை உள்ள சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவின் உத்தம சீடர்களாக கிறிஸ்துவை பின்பற்றும்படி கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டுதான் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் காது கேட்க வைக்கிறார் ஆகவே நீங்கள் உத்தமர்களா இருப்பது நல்லது ஆனால் நீங்க நினைக்கிற அந்த உத்தமம் மட்டும் உன்னை பரலோராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது ஸ்தோத்ரம் நீங்க நினைக்கிற அந்த நீதி மட்டும் உங்களை பரலூர் ராஜ்யம் கொண்டு போக முடியாது ஏனென்றால் சர்வலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லாருக்கும் வேண்டி பாவியா இருந்தாலும் சரி பரிசுத்தன் தன்னை சொல்லி கொண்டிருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்காகத்தான் இயேசுவை சிலுவையிலேயே ரத்தம் சிந்த வைத்தார் அல்ல அப்ப அதனால இயேசுவின் சிலுவை இயேசுடைய இரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பின் வழியாகத்தான் எந்த மனுஷாத்மாவும் தேவராஜ்யத்துக்குள் வர முடியும் கிறிஸ்துவுக்குள் என்றால் நம்ம நம்ம நீதியை வச்சுட்டு வர முடியாதுங்க நம்முடைய உத்தமத்தை சொல்லிக்கிட்டு வர முடியாது நாம செய்யற சில தேவ பக்தியான ஜபங்களும் தான தர்மங்களும் மற்ற காரியங்களை வைத்து விட்டு வர முடியாது அதெல்லாம் இருப்பது நல்லது ஆனால் நீங்களும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாகத்தான் இந்த கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் அல்லது நீங்க கிறிஸ்துவின் பேரை தரிச்சுட்டு வாழ்றோம் அவ்வளவுதான் கிறிஸ்துக்குள்ளாக வரணும்னா இயேசுவின் ரத்தத்தின் வழியா தான் வாசல் திறந்திருக்கிறது ஆனால் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க நம்ம பாவம் செய்யாமலேயே சின்ன பிள்ளையிருந்து வாழ்ந்துறோம்னா பெரிய பாக்கியம்தான் சிந்தனையில் கூட அவ்வளோ பரிசுத்தமா நீங்க இருந்தீங்களா எனக்கு தெரியாது ஆனால் நினைப்பீர்கள் நீங்கள் நான் கரெக்டா இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படையான காரியத்துல சில நல்லா கரெக்டா தான் எந்த தப்பும் இல்லாம உங்களை வீட்லேயும் சரியா வளர்த்துருக்கிறாங்க உங்க ஊர் சமுத சமுதாய கட்டுகளெல்லாம் உங்களை நல்ல வழியில கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கு அதெல்லாம் நல்லது தான் அதெல்லாம் இருந்தாலும் தேவன் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை இவ்வளோ பாடுகளுக்கு உட்படுத்தி ஒரு ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறான்னு சொன்னா அந்த ஒரே வழிதான் எல்லா மனுஷருக்கும் இருக்கு அல்ல லூயா அது அல்லாம இன்னொரு வழி கூட இருக்கும்னா இருந்திருக்கும்னா தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தி இருக்கவே மாட்டார் எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க எப்படியோ விட்டு கொடுப்பார் தன் குமாரனை இந்த மாதிரி பாடுபடுறதுக்கு இந்த மாதிரி பட்ட ஒரு பயங்கரமான மரணத்துக்கு அவர் குமாரனை விடுவாரா வேற வழியே கிடையாது தேவன் ரத்தம் சிந்திய ஆகணும் அதுக்கு தான் தேவன் தம் குமாரனை அனுப்பி பரிசுத்த ரத்தத்தை சிந்த வைத்தார் வந்து பிறகு இனி நீதி மார்க்கமா நீ வர அல்லது வேற ஒரு மார்க்கமா வர அப்படி எல்லாம் இல்லை எல்லாமே இந்த ரட்சிப்பின் மார்க்கம் மட்டும்தான் இதை எல்லாருமே புரிந்து கொள்ளணும் உங்கள் தேவ பக்தி ரொம்ப நல்லது ஆனா நீங்கள் உங்களை சிருஷ்டித்த தேவனை அடைய வேண்டுமா அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மூலமா தான் அவருக்குள் வர முடியும் அல்லூயா இதை தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க ஆகவே இன்னைக்கு பாவியா இருக்கலாம் பாவமே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வர வேண்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வந்தால்தான் தான் நீங்கள் பல்லோ பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாறுவீர்கள் அமேன் அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு ஒரே வழி அவர் சிலுவையில் உண்டு பண்ணின ரட்சிப்பின் வழி அமேன் ஆகவே எல்லாரும் நம்மை தாழ்த்தி நான் சொல்ல நினைக்கலாம் நான் ரொம்ப உத்தமன் நீதிமான் என்று சொல்லி வசனம் என்ன சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்து என்ன சொல்லுகிறது இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் ஆதாம் முதலே உள்ள காரியத்தை இது சொல்லுகிறது எப்பொழுது முதல் மனிதனாகி ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ ஆதாம் ஏவாள் சந்ததி முழுசுக்கும் அதாவது முழு மனுகுலத்தின் மேலேயும் பாவம் வந்துருச்சு பாவம் வந்துருச்சு அதுதான் அந்த சுமத்தப்பட்ட பாவம் சுதந்திரிக்கப்பட்ட பாவம் அதுக்கு மேல எல்லா மனுஷனும் செய்கிற பாவம் ஏராளமா இருக்கு பாவம் தெரியாமலே செஞ்சுட்டே இருப்பாப்ல அதனால இந்த ரெண்டு வித பாவமும் மனுஷன் மேல எப்பவுமே இருக்கு நான் பாவம் செய்யவே இல்லைன்னு சொன்னாலும் உங்க தலையில பாவம் ஏற்கனவே வந்திருக்கு வந்திருக்கு அதனால கண்டிப்பாக எந்த மனுஷனும் நீங்க எவ்வளவு உத்தமத்தை காட்டினாலுமே நீங்க இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் ஆத்மா கழுவப்படணும் இயேசுவின் ரத்தத்தினால் அந்த இரட்சிப்புக்குள்ள வரணும் அல்லூயோ இதை மிக தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவும் அத்திமரமும் சொல்லும் பொழுது முதலாவது அத்திமரத்தின் மேலே பாவியான மனுஷனை பார்த்தார் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் அத்திமரத்தின் கீழே உத்தமமான ஒரு மனுஷனை பார்த்தார் அவனையும் தெரிந்து கொண்டு அவனுக்கும் ரட்சிப்பை கொடுத்து தன் சீஷனாக மாற்றினார் அல்லேலுயா இந்த சத்தியத்தை மிக தெளிவாக தேவ மக்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக பறவிலே பெந்தைகோஸ்து குடும்பமாக இருந்தாலும் உனக்கும் இயேசுவின் ரத்தத்தால் உண்டான ரட்சிப்பு தேவை அல்லையிலுயா பாஸ்டர் பிள்ளையாக இருந்தாலும் உனக்கும் இயேசுவின் ரத்தத்தால் உண்டான ரட்சிப்பு தேவை எந்த மனுஷனுக்கும் மனுஷாத்தமாவுக்கும் இந்த ரட்சிப்பு தேவை இனி ரெண்டாவதாக இன்னும் ரெண்டு சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு மத்தையு பதினொன்று வசனம் பதிமூன்றும் பதினாலு இல்லை அத்தி மரம் ஆ வாசிங்க வசனம் மாற்றி சொல்றேன்னா கரெக்டாக சொன்னா ம் மத்திய பதினொன்று தானே சரி வாசிங்க வாசிங்க இப்ப வாசித்தீங்கல்ல அத்திமரத்தை இயேசு தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்த்தார் அத்திப்பழ காலமா இராதபடியால் அவர் சமீபத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் ஆ அப்பொழுது இயேசு ஆ சரி போதும் இப்போ ஒரு அத்திமரம் இயேசு சம்பந்தப்பட்ட இன்னொரு அத்திமரம் வழி அருகே நின்ற அத்திமரம் இந்த வழி அருகே நின்ற அத்திமரத்தில் இயேசு திடீர்னு வந்து கனிகளை தேடினார் அப்பைபிளே சொல்லியிருக்க அது கனி காலம் இல்லாதபடியினால் அதுல என்ன இல்லையா கனிகள் இல்லாதிருந்தது ஆனால் இயேசு என்ன பண்ணார்னா அதை சபித்தார் இனி ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை பெற்று கொள்ளாதிருப்பானாக என்று அதை சபித்தார் அடுத்தது அவங்க திரும்ப வரும்போது அதை பார்த்தா அந்த அத்திமரம் என்ன செய்திருச்சு பட்டு போயிடுச்சு அப்போ ஒரு மரத்தில் ஏசு அது வேற கனிகாலம் இல்லைன்னு சொல்லியிருக்கு அப்போ வந்து கனியை தேடி கனி இல்லை என்ற உடனே சபித்தார் அது பட்டு போயிற்று அல்ல தேவ பிள்ளைகளே நம்மிடத்தில் கர்த்தர் எப்பொழுதும் கனிகளை எதிர்பார்க்கிறார் அதில் அவர் அந்த விஷயத்தில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினது என்னன்னா உனக்கு நல்ல காலமோ கெட்ட காலமோ கனி காலமோ கனி இல்லாத காலமோ எப்பொழுதும் உன்னிடத்தில் கனி இருக்கணும் அல்ல கனிகள் என்று சொல்லுவது நமக்கு கலாத்தியர்ல தெரியும் ஆவியின் கனிகள் ஆகிய உள்ளத்தின் சுபாவங்கள் அன்பு சந்தோஷம் சமாதானம் போன்ற நீடிய பொறுமை போன்ற உள்ளத்தின் தன்மைகள் சுபாவங்கள் இதான் ஆண்டோர் விரும்பும் கனிகள் ஒரு தேவ பிள்ளைக்கு நான் எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தா பொறுமையா தான் இருந்திருப்பேன் அவங்க இப்படிலாம் பேசினால நான் பொறுமை இழந்துட்டேன் அப்படி சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது எல்லா சூழ்நிலையும் அமைதியா இருந்தாலும் நீ பொறுமை என்ற கனியை கொடுக்கணும் உன்னை தூண்டி விட்டு உன்னை எரிச்சல் ஊட்டி உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலும் நீ என்ன கனியை கொடுக்கணும் என்ன எந்த கனியை கொடுக்கணும் சத்தமா சொல்லுவோம் ஆமா அவர் கரெக்டா அப்பதான் தேடி வருவார் ஏன்னா நல்ல காலத்தில் எல்லாமும் கரெக்டாக தான் கனி கொடுப்பான் தேடி போண்டி ஒரு தேவை இல்லை ஆனால் அவர் தேடி வர்றது எப்போ தேடி வர்றாரு கனிகாலம் இல்லாத பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு உலகத்தாருமே எல்லாம் நல்லா இருந்தால் பொறுமையாக தானே இருப்பாங்க எதுக்கு சத்தம் போட போகிறாங்க சண்டை போட போகிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை என்னை பெற்ற என் ரட்சிப்பை பெற்றவர்கள் என் ஆவியை பெற்றவர்கள் என் வசனத்தை பெற்றவர்கள் எல்லாம் பெற்றுவிட்டு நீ எப்படி இருக்கணும் எப்பவும் கனி கொடுத்துட்டே இருக்கணும் அல்ல லூயா மெயினாக எப்போ தான் இந்த கனி தேவைன்னா எதிர்மறையான சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்யணும் சரியா கனி கொடுக்கணும் லூயா பொறுமையே இருக்க முடியாத சூழ்நிலையில் பொறுமையா இருக்கணும் ஏன்னா கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் ராவியானவர் நமக்குள் இருக்கிறார் வசனம் நமக்குள் இருக்கிறது அல்லை லூயா சோ கண்டிப்பா கனிகள் இதுல என்னாச்சு இப்ப ஆண்டவர் உடனே சபித்து என்ன பண்ணிட்டாரு உடனே முடிஞ்சு போச்சு அது ஒரு ராத்திரிக்குள் அது பட்டு போச்சு அதே வேளையில இன்னொரு அத்திமரத்தை லூகாசு விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் ஆறு ஆறாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் மட்டும் ஆ அப்பொழுது அவர் ஒரு ஓமை சொன்னார் ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான் கனியை தேடின பொழுது ஒன்றும் காணப்படவில்லை அப்பொழுது எஜமான் தோட்டக்காரனை நோக்கி மூன்று வருஷமாய் கனியை தேடி வருகிறேன் ஒன்றையும் காணவில்லை இதை வெட்டி போடு இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான் தோட்டக்காரன் எஜமானை நோக்கி ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் இனிமேல் அந்த ஒரு வருஷம் தாண்டின அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் அல்லே லூயா இப்போ வலியருகே அத்திமரம் கனி இல்லை இது தோட்டத்துக்குள் அத்திமரம் திராட்சை தோட்டத்துக்குள் ஒரு அத்திமரம் இதில் என்ன இல்லை கனி இல்லை வலியருகை நின்ற அத்திமரம் உடனே சபித்தா பட்டு போயிடுச்சு ஆனால் இந்த தோட்டத்துக்குள்ளே நிற்கிறது அதை விட தண்டனைக்குரியதாகும் ஏன்னா வலியருகை நிற்கிறதுக்கு யாராவது கொத்துனானா எரு போட்டானா நீர் பாய்ச்சினானா ஒன்றும் கிடையாது பராமரிப்பார் இல்லாமல் கிடந்தது வேலி உண்டாதுக்கு தோட்டக்காரன் உண்டா ஒன்றும் கிடையாது இதுக்கு அதெல்லாம் உண்டு திராட்சை செடிக்கு போடுற அத்தனை உரமும் இது சாப்பிடும் அதுக்கு தண்ணியெல்லாம் இதுவும் குடிக்கும் அதுக்குள்ள பராமரிப்பெல்லாம் தோட்டக்காரன் இதுக்கும் கொடுப்பான் அவ்வளவு பெஸ்டான ஒரு பராமரிப்புக்குள்ள இருந்துட்டு இது கனி கொடுக்கல அப்ப அதை விட இதைத்தான் முதல்ல என்ன செய்யணும் தண்டனை கொடுக்கணும் நியாயம்தானே அப்புறம் அப்படி தான் வந்தார் எஜமான் இதை வெட்டி போடு ஒரே முடிவோட தான் வந்தார் ஆனா குறுக்கால ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க தோட்டக்காரன் அல்ல தோட்டக்காரன் என்று சொல்றான் ஐயா நீங்க சொல்றது நியாயத்திலும் நியாயம் நான் மறுக்கல ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு வருஷம் இருக்கட்டும் ஒரு அல்லா சொல்லுவோம் ஒரு வருஷம் இருக்கட்டும் அதான் கிருபை அல்ல மற்றதுக்கு கிருபை கிடைக்கல உடனே குளோஸ் ஆனா இங்க தோட்டத்துக்குள்ள இருந்ததுனால தோட்டக்காரன் ஒருத்தன் பரிந்து பேசுனதுனால இதுக்கு என்ன கிடைச்சிட்டு இருப்போம் கிருப கிடைச்சிட்டு ஆனால் அதை விட இதுதான் மோசம் அவ்வளோத்தையும் தின்னு குடிச்சுக்கிட்டு ஊர் கனி வெளிப்படுத்தாமல் இருக்குது அதாவது வழியருகை உள்ளது என்ன ஆனால் இது வந்து பாருங்க இப்போ ஒரு வருஷம் கிரேஸ் டைம் வாங்கிட்டு கிருபை வாங்கிருச்சு இதுதான் விஷயம் அப்போ இங்கே என்ன காட்டுகிறது நீ சபையாகிய தோட்டத்துக்குள் இருக்க வேண்டும் இருக்கும் போது நீ கொஞ்சம் கனி கொடுக்க தவறா கூட தோட்டக்காரன் ஆகிய ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்கிறார் அவருடைய ஒரு பரிந்து பேசுதலை கர்த்தர் கேட்கிறார் எஜமானன் கேட்கிறார் இதை புரிந்து கொள்ளணும் அப்ப முதல்ல நான் சொன்னேன் நீங்க பாவியா இருந்தாலும் சரி உத்தமன் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி எல்லாரும் கிறிஸ்துக்குள் வர வேண்டும் எல்லாரும் என்ன செய்யணும் கிறிஸ்துக்குள்ள வரணும் இப்போ நீங்க தேவனுடைய நேரடி சந்திப்பை பற்றி ரட்சிக்கப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி யாரோ ஒரு மனுஷனால் இயேசுக்குள்ள நடத்தப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி எல்லாரும் சபைக்குள் வர வேண்டும் ஒரு அலையா அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்த அனைவரும் அடுத்தது கிறிஸ்துவின் சரீரமாகிய கிறிஸ்து வைத்திருக்கிற சபைக்குள் வர வேண்டும் சொல்லுவோம் வரும்பொழுது உங்களுக்கு கொத்தி எரு சொல்றார் தோட்டக்காரர் தோட்டக்காரருடைய பணியை பாருங்க கொஞ்சம் கொத்தி நான் என்ன செய்வேன் எரு போடுவேன் அல்ல லூயா ஸ்தோத்ரம் எரு போடுறதுன்னா வசனங்களை போஷாக்காக தருவது உங்களை போஷிக்கிறது அதற்காக ஜெபித்து ஆயுத்தமாகி உள்ளங்கள் சிலது மேடான உள்ளங்களா இருக்கும் கல்லான இருதயங்களா இருக்கும் அதெல்லாம் உடைக்கணும் தட்டணும் சிலது ரொம்ப பள்ளமான இருதயமா இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருக்குது அதெல்லாம் உயர்த்தணும் சமப்படுத்தணும் அப்பதான் வழி தயாராகும் அல்ல இல்லையோ அப்ப இதற்காக உளியக்காரர்கள் தேவ சமூகத்திலே ஜெபித்து வழியை ஆயத்தப்படுத்தி வந்து தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறோம் ஜீவ பரிசுத்த ஆவியை நல்ல ஆவியில உங்களை ஆராதிக்க வைத்து தேவனுடைய அபிஷேகத்தினால் உங்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லா இதுக்கு மேல உங்களுக்கு நல்ல வேலி தோட்டத்துக்கு நல்ல வேலி ஜபமாகிய பாதுகாவல் உங்களுக்கு இருக்கிறது அமேன் ஆலோசனைகளினால் எச்சரித்து சொல்லி நீங்கள் தீமைக்குள்ள போயிடாதபடி உங்களுக்கு வழிநடத்துதல் தருகிறோம் அப்படின்னு அநேக காரியங்களை தேவ ஊழியரை கொண்டு ஒரு சபையிலே கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார் இவைகளை பெற்றும் கனி கொடுக்காத சிலர் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்கிறோம் பரிந்து பேசுதல் என்பது ஆண்டவர் வந்து ஒன்றிய இரண்டு ஒன்றில் சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்து தாமே நமக்காக பிதாவின் வலது பாரிசத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஆ இதெல்லாம் இருதயத்தில் பதிச்சு வச்சுக்கிடுங்க நமக்காக பரிந்து பேசுகிறது யாரு ஏசு கிறிஸ்து இருந்து பேசுறாரு பிதாவின் வலது பாரிசத்துல அப்புறம் ரோமர் எட்டாம் அதிகாரம் அதை இருபத்தாறாம் வசனத்தில் படிக்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் அல்லா அப்ப ரெண்டாவது நமக்காக பரிந்து பேசுறது யாரு பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு உள்ளே இருந்தே என்ன பண்றார் நமக்காக இயேசு தேவனுடைய வலது இருந்து நமக்காக என்ன பண்றார் பரிந்து பேசுறார் மூன்றாவது நமக்காக பரிந்து பேசுறது எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடைய அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் இது யாரை பற்றி சொல்லியிருக்கு ஊழியக்காரர்கள் சபை ஊழியர்கள் உத்தரவாதம் உள்ளவர்கள் அப்போ அவர்கள் சபை ஊழியர்களுடைய பரிந்து பேசுதல் ஏசு பரிசுத்தாவியானவர் அடுத்தது சபை ஊழியர்கள் சரியா அடுத்தது என்ன பண்ணுங்கள் ஜபம் பண்ணி வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் என்ன செய்யணுமா தரித்திருக்கணும் அப்போ சகல இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட எல்லா கத்தோடைய பிள்ளைகளும் ஒருவருக்காக ஒருவர் கர்த்தரை நோக்கி பறிந்து பேசணும் அதுவும் இந்த சபை ஐக்கியத்துக்குள்ள நிறைவா கிடைக்க கூடியது அப்ப இந்த சபை ஐக்கியத்துக்குள்ள ஒரு மனிதன் ஒரு ஆத்துமா இருக்கும் போது ஏசு கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் பரிசுத்த ஆவியானுடைய பரிந்து பேசுதல் சபையின் மேப்பனாகிய ஊழியக்காரருடைய பரிந்து பேசுதல் அப்புறம் அந்த சபையில் கூடி வருகிற அந்த உடன் விசுவாசிகள் ஒருவருக்காய் ஒருவர் பரிந்து பேசுகிறது இது போல ஒரு பாதுகாவல் வேற எங்கேயும் கிடைக்காது அல்லையிலுயா இதை விட்டுக்கிட்டு செத்து போனவங்க பரிந்து பேசுவாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அது தவறு அது பைபிளில் இல்லை இப்போது ஊழியக்காரர்கள் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் செத்து போனா அவங்க உங்களுக்கு பரிந்து பேசுவான்னு சொல்லவே இல்லை நான் இப்போ சொன்ன எபிரே எபிரேயர் பதிமூன்று பதினேழு சொன்னேன் இல்லை உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுகிறா உத்தரவாதம் பண்ணுறாங்க பரிந்து பேசுகிறா

அவங்கள அவங்க அவங்களுக்காக ஜோமனுவான்னு சொல்லி இருக்கா உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவான்னு சொல்லியிருக்கா அவங்க ஒரு சாட்சியை வச்சுட்டு போயிருக்காங்க அந்த முன்மாதிரியை பின்பற்றுங்க அவங்க செத்து போனவங்கள்ட்ட நம்ம பார்க்க வேண்டியது என்ன அவங்க வாழ்வின் சாட்சி ஏன்னா அவங்க ஒரு நிறைவா முடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல இனி அவங்களுக்கு தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்ப அந்த வெற்றியின் சாட்சிகள் நமக்கு என்னதான் இருக்கணுமா முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதைத்தான் செய்யணும் அதற்கு பதிலாக வந்து அப்போ சொலர்கள் செத்து போன அப்போ இயேசுவின் தாயாரையோ அல்லது புரிதர்கள் என்று குறிப்பிட்ட ஒரு சபை பட்டம் கொடுத்து வைத்திருக்கிற ஆட்களையோ தேடி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு நம்ம ஜோம் பண்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை என்று இந்த பரிசுத்த வேதாகமும் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார் அல்ல லூயா எனவே உங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு இருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிசுத்தாவி பெற்ற மக்களுக்கு உள்ளேயே வாசம் பண்ணி உங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறார் அதோடு உங்களுக்காக நியமிக்கப்பட்ட சபை மேப்பர்கள் உத்தரவாதம் பண்ணி பரிந்து பேசுகிறார்கள் அதோடு கூட சகல பரிசுத்தவான்களும் ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்றோம் பரிந்து பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அல்ல இதனால சபைக்குள் இருக்கணும் அப்பதான் சரியான வேத போதனை கிடைக்கும் சரியான சிக்ஷை அல்லது வழிகாட்டுதல் சீர்திருத்தங்கள் கிடைக்கும் சரியான ஆவிக்குரிய ஐக்கியம் கிடைக்கும் இந்த ஐக்கியம் ஒருவருக்கொருவர் நம்ம சேர்ந்து பழகி ஒன்றாய் சாப்பிட்டு ஒன்றாய் ஜோம் பண்ணி ஒன்றாய் ஊழியம் செய்து இந்த மாதிரி கன்வென்ஷன்லாம் வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்காக சில பணிவிடைகள் செய்து இப்படி எல்லாம் நம்ம செய்யும் பொழுது பாருங்க நம்ம உள்ளுக்குள்ள ஒரு மறுரூபம் வந்து கொண்டே இருக்கும் அல்ல லூயா என் வழியும் நான் பாக்கிறேன் அப்படி போற ஆளுகளுக்கு மறுரூபம் வராது எல்லாரோட சேர்ந்து பழகுகிறேன் அப்படி சொல்லும் போது சில உரசல்கள் கூட வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தம் வந்துடும் இல்லையா கன்வென்ஷன்கள் சிலட்சுமி வந்துடும் எல்லாம் உற்சாம தான் செய்வாங்க எல்லாம் இயேசுக்கா தான் செய்வாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வந்துடும் ஏதோ ஒன்று அது வந்துட்டா உடனே அதை பெருசாக்கி அதை ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து பெரிய ஒரு சூழ்நிலையா மாற்றக்கூடாது அதுல நான் என்ன பாடம் படிக்கணும் ஆண்டவர எனக்கு கிறிஸ்துவின் சாயல் தரிக்கணுமே இதுல என்ன போதிக்கிறீரப்பா நான் கொஞ்சம் கூட தாழ்மைப்படுறேன் ஆண்டவரே நான் கொஞ்சம் கூட வாய அடக்கி போகிறேன் ஆண்டவரே புரியுது இப்படி நாம எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு தான் கத்தர் சில இடத்துல சில உரசல்களை வர அனுமதிக்கிறது அதுவும் நமக்கு நன்மைக்கு எதுவாக அமைன் அதனால ஒரு பகையோ விரோதமோ சண்டையோ சச்சரோ பிரிவினையோ அந்த இடத்துக்கு போயிடவே கூடாது அல்ல அதனால இது எல்லாமே இந்த கூட்டு அமைப்பு அல்லது என்ன சொல்றது இந்த ஐக்கியம் அதான் கரெக்ட் ஐக்கியம் அதுல அந்யோன்யம் இருக்கல ஃபெல்லோஷிப் இது ரொம்ப முக்கியம் இதுதான் உருவாக்குது சிலர் ரொம்ப அதிக பிரசங்கிகளாய் அதிக ஞானிகளாய் இயேசு என்னோடு நேரடியாக பேசுறார் ஆனால எனக்கு சபை வேண்டாம் இயேசு எனக்கு தரிசனம் காட்டிக்கிட்டு இருக்கிறார் அதனால எனக்கு என்ன வேண்டாம் சபை வேண்டாம் இதெல்லாம் பைபிள்ல இல்லாத விஷயம் நீங்க போகிற வழி தவறான வழி அப்படி தனிமையில் போய் பணம் பயணம் செய்யணும் பரலோ பயணம் செய்யணும்னு பைபிள் சொல்லவே இல்லை அல்லையிலூயா ஒரு மோசே குழந்த நதியிலிருந்து எடுக்கப்பட்ட பொழுது அதை வளர்க்க ஒரு குடும்பம் வேணும் என்று அந்த பார்வன் குமாரத்தின் மகளுக்கே தெரிஞ்சது ஆண்டவர் கரெக்டாக சொந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார் அல்லா அந்த குத்துயிராய் விடப்பட்ட எருசலேம்லேருந்து எரிகோ பயணப்பட்ட அந்த வழி பிரயாணி அவனுக்கு இந்த நல்ல சமாரியன் வந்து என்ன பண்ணான் அந்த காயம் கட்டிக்கிட்டு உடனே சத்திரத்தில் கொண்டு சேர்த்தான் அவனுக்கு தெரியும் நம்ம சும்மா காயம் கட்டிட்டு இவனை விட்டுட்டு போனால் சரி வராது இவனுக்கு அடுத்த பராமரிப்பு எங்கே கிடைக்கும் சத்திரத்தில் கிடைக்கும் அதான் விஷயம் அல்ல இல்லையோ அதே மாதிரி தான் ஒரு வழிதப்பி போன ஆடா அதை பிடிச்சி திரும்ப மேப்பன் எங்கே கொண்டு வரான் மந்தைக்குள்ள கொண்டு வரான் அல்ல இல்லையா அப்ப நம்ம எப்பவுமே ஒரு ஆத்மாவை கிறிஸ்துக்குள்ள நடத்தினா அடுத்து கரெக்டா கொண்டு சத்திரத்துல சேர்த்திடணும் அல்ல இல்லையா ஒரு சபைக்குள்ள கொண்டு என்ன செய்திடும் ரோட்ல விட்டுற கூடாது கண்ட உபதேசத்தினால கெட்டு போகும் ஒரு சிலரை நான் கவனிச்சிருக்கிறேன் பெரிய பிரபலமான இதுல இருந்து ரட்சிக்கப்படுவாங்க அவங்க ஏற்கனவே பேர் தான் உள்ளவங்களா இருப்பாங்க ரட்சிக்கப்பட்டவொடன எல்லா பாஸ்டர்மாரும் சேர்ந்து எங்க சபையில சாட்சி சொல்லவாங்க அது எங்க சபையில சாட்சி சொல்லவாங்க இவரை ஒரு நாள் கூட ஒரு சபையில இருந்து வளர விட மாட்டாக மேட மேடையா ஏத்தி பிறகு கொஞ்ச நாள்ல அவர் பின்மாறி போனார்னு செய்தி வரும் இந்த பின்மாற்றத்துக்கு காரணம் என்ன உங்களுக்கு புரியுதா பாஸ்டர்கள் செய்யற வேலை அவரை கொண்டு சாட்சி சொல்ல வைக்கணும் சாட்சி பிறகு சொல்லலாம் முதல்ல அந்த ஆள் பலப்படட்டு அந்த ஆள் சபைக்குள்ள உட்காரட்டு இந்த பெரிய பவுலே அந்தியோகியா சபைக்குள்ள உட்காந்து அவரு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செஞ்சுட்டே இருந்தார் ஒரு காலம் வந்தது ஆவியானவர் சொன்னார் சவுலையும் பரணபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கா என்ன பண்ணுங்கள் பிரித்து விடும் அது வரைக்கும் அந்த மனுஷன் எவ்வளவு வெளிப்பாடு உள்ள மனுஷன் பொறுமையா இருந்தார் அல்ல அது சபை ஐக்கியம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த வழியருகு என்கிற நிலையில் இருக்கிற யாராயிலும் இந்த வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் சகோதரா சகோதரி அது சரியல்ல அத்தி அத்திமரம் கனி கொடுக்கல அது உடனே அதை முடிச்சிட்டார் ஆண்டவர் அதுக்கு ஒரு கிருபை கிடைக்க வாய்ப்பே இல்லாம போச்சு அதை விட எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கனி கொடுக்காம இருந்த அந்த அத்திமரம் அத்திமரம் அதுக்கு ஒரு வருஷம் கிருபை கிடைத்தது அல்ல சபை என்பது ஏசு கிறிஸ்து சம்பாதித்த தம் சுய ரத்தத்தால் சம்பாதித்தது சபைக்குள்ள இருக்கணும் இன்னும் சிலர் என்ன தெரியுமா இன்னைக்கு கத்திரிக்கொண்டி சபையில் இருப்பார்கள் இங்க ஏதாவது ஒரு காரியம் அவர்கள் பிடிக்காம சொன்னா வள்ளியூர் சபை பேர்வார்கள் பணக்குடி சபை எல்லாம் பக்கத்துல இருக்குல்ல பேர்லாமே வரிசையா கலக்காடும் பக்கத்துல என்ன இருக்கு இதெல்லாம் ஆகாத வேலை கர்த்தர் உங்களை எந்த தோட்டத்துல நாட்டினாரோ அதுல நீங்க என்ன பண்ணுங்க நிலைத்திருங்க அதுவும் புல் காஸ்பல் தான் இதுவும் புல் காஸ்பல் தான் சரிதானே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எந்த புல் காஸ்பல்ல உங்களை வச்சாரு அந்த தோட்டத்துல கரெக்டா இருங்க அல்ல இலூயா சிலருக்கு சில விஷயம் பிடிக்காது நான் மருது குறிச்சி சபையில் ஊழியம் செய்யிட்டு இருக்கும் பொழுது இவ்வளவு தெரியும் நினைக்கிறேன் அப்போ ஒரு ஒரு அம்மா வயசானவங்க ஒரு ஒரு விசுவாசி மூத்த விசுவாசி தான் திடீர்னு வரல அப்புறம் ரெண்டு ரெண்டு வாரம் கழிச்சு வந்தார்கள் என்ன விஷயம்னு கேட்டா இங்க வந்தா இவரும் கெட்டவரத்தை பேச விடா பேசுவாரு கிருபாசனத்து போனேன் கெட்டவரத்தை பேச விடான்னு பேசுவார் எல்லாம் சேர்த்து தெரிஞ்சு வச்சிட்டு கெட்டவரத்தை பேச கூடாது என்று யார் பேசணும் இந்த அம்மாவுக்கு ஆவியானவர் துரத்தி துரத்தி பேசி இருக்கிறார் நல்ல வேலை திரும்ப வந்தார்கள் அல்ல அப்ப பாருங்க சபைகள் எல்லாம் நல்ல சபைகள் தான் ஆனா உங்களை ஆண்டவர் எங்க நாட்டினார் அங்க நீங்க என்ன செய்யணும் இருக்கணும் லூயா ஒரு சின்ன கஷ்டம்னு ஓடி போகாது அந்த கஷ்டத்தை அனுமதிக்கிறது கர்த்தர் தான் அது நம்மை உருவாக்குறதுக்கு நம்மை பக்குவப்படுத்துறது பண்படுத்துறதுக்கு தான் அதை அனுமதிக்கிறாரே தவிர சும்மா போட்டு கர்த்தர் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டார் அமேன் அதனால் நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி சபைக்குள்ளேயும் சரி வேலை ஸ்தலத்திலும் சரி ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னு உடனே விட்டுட்டு ஓடவேன்னு நிற்கக்கூடாது அது ஒரு கெட்ட தன்மை நிலைத்திருக்கணும் சரி நிலைத்திருப்போம் இருப்போம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அடுத்தடுத்து கத்த நடத்துவார் ஒரு நாள் கஷ்டப்பட்டோன்னா என்றைக்கும் கஷ்டம் வரோன்னு அவசியம் இல்லை அன்னைக்கு தாழ்மைப்படுவோம் உடனே அதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்றையும் பிரச்சனையாக என்ன செய்யக்கூடாது எடுக்கவே கூடாது அது பெரிய தப்பு கத்தருடைய சபை ஆண்டவர் இயேசு பாடுபட்டு மறித்து உண்டாக்குன சபை அதில் போய் நம்ம வார்த்தையினால் அதை ஒரு கேடும் அதுக்கு உண்டாக்கிடக்கூடாது நம்ம ஆத்திரத்தினால நம்ம உள்ளத்தில் சுயத்தில் நினைச்சதை செய்யணும்னு யாரும் ஒருபோதும் என்ன கூடாது நம்ம வேணா விட்டு கொடுப்போம் தாழ்மைப்படுவோம் ஏசு நமக்காக அடிக்கப்பட்டாரே நானும் ரெண்டு வார்த்தையை கேட்குறேன் நான் வேணா அடிச்சுட்டானாச்சு அடிச்சிட்டு போகிறேன் அவ்வளோதான் தாழ்மைப்பட்டால் பெரிய ஆசீர்வாதம் சபைக்கு உண்டாகும் ஆண்டவர் உங்களை பர்டிகுலராக தெரிந்து கொண்டு ஆசீர்வதிப்பார் ஸ்தோத்ரம் ஆகினால இந்த கனி கொடுக்கும் அனுபவம் அதில் வந்து சபைக்குள்ள தான் அது சரியா இருக்கும் சரி கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டும் முப்பத்தி மூன்றும் ஆகிய வசனங்கள் அத்திமரத்தினால் ஒரு உவமையைக் கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்களை தோன்றி வீல்விடும்போது, வசந்தகால समीरமாய் என்ற அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் இப்ப மூன்றாவது ஓமையான அத்திமரம். முதல்ல நம்ம ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்த அத்திமரத்தை குறித்து பார்த்தோம். அதிலே நமக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை எல்லாரும் நீ பாவியா இருந்தாலும் உத்தமன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் இந்த வழி அருகே அத்திமரம் தோட்டத்துக்குள்ளே உள்ள அத்திமரம் சொல்லும் பொழுது நீ என்ன நிலையில் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி நீ ஒரு தோட்டத்துக்குள்ளே சபைக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் இருக்கணும் கிறிஸ்துவின் சபைக்குள்ளே வர வேண்டும் அல்லா இனி மூன்றாவது இயேசு வருகையின் கால அடையாளங்கள் பலதையும் சொல்லிவிட்டு அதற்கு இடையிலே சொன்ன ஒரு ஓமை இங்க என்ன சொல்றாரு அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த அத்தி மரத்தில் இளங்கிளை தோன்றி அது துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசந்த காலம் சமீபமாயிற்று என்பதை அறியுங்கள் அடுத்த வசனத்தில் என்ன பார்த்தோம் இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்துவிட்டார் என்பதை என்ன செய்யுங்கள் ஒன்று இதிலே அந்த அத்திமரம் துளிர் விடுகின்ற காலம் அப்ப வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அடுத்தது இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் ஸ்தோத்திரம் இன்னொரு வசனத்தையும் சேர்த்து சொன்னால் இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் சம்பவிக்கு முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்து இன்னும் சொல்கிறா பாருங்க வானம் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது அப்போ இவர் சொன்ன இயேசு சொன்ன வார்த்தை எப்பொழுதுமே அது அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு மாற்றம் இருக்காது இங்கு இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று என்ன இந்த அத்திமரத்தினால் ஓமை கற்றுக்கொள்ளும் பொழுது இளங்கிளை அதிலே தோன்றி துளிர் விடுகின்றது துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபித்து விட்டதென்று அறியுங்கள் இந்த வசந்த காலத்திலே அவர்களுக்கு அதிகமாக அறுவடை நடக்கின்ற காலம் அப்போது நீங்கள் வந்து இந்த அத்திமரம் துளிர் விடுகின்ற பொழுது உங்களுக்கு அறுவடை காலம் நெருங்கி வந்திருக்கிறது என்பதை அறியுங்கள் என்று இயேசு சொன்னது தீர்க்க தரிசனங்கள் பங்கு பங்காக வகை வகையாக கால என்பதை நாம் அறிவோம் அதில் ஒன்று என்னதுன்னா என்ன அறுவடை காலம் எருசலேமுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு அறுவடை காலம்னா நியாயத்தீர்ப்பு அந்த முடிவு முடிவு எருசலேமுக்கு ஒரு நியாயத்தீர்ப்பு ரெண்டாவது அறுவடை இயேசு உலகத்தில் வந்து இயேசு ஆகாயத்தில் வந்து அவருடைய முதற் பலன்களாகிய பரிசவான்களை அறுவடை செய்து கொண்டு போகிறது அடுத்த கடைசி கால சம்பவங்கள் நடந்து மொத்தமாக பூமியின் பயிர் விளைந்து விட்டது அறுத்து விடுங்கள்னு வெளிப்படுத்தல் சொன்ன மாதிரி மொத்தமான அந்த தழுதல்களும் அந்த நியாய இருப்போம் அப்போ இந்த ரெண்டு விஷயம் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது ஒன்று யூதர்கள் அல்லது அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு அறுப்பு காலம் வந்து விட்டது அதை வச்சு தான் சொல்றாரு இவைகள் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி என்ன செய்யாது ஒளிந்து போகாது சரித்திரத்தின்படி யோவான் அப்போஸ்தலன் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் அப்போ அந்த தீத்துராயனுடைய காலத்திலே வந்து எருசலை முற்றிலும் அழிக்கப்பட்டது முற்றிலும் சுட்டரிக்கப்பட்டது அதுதான் ஆண்டவர் சொன்ன ஒரு அறுவடை காலம் உனக்கு வசந்த காலம் என்னாயிருச்சு சமீபம் ஆயிடுச்சு அந்த வசந்த காலம் என்பது அந்த நியாயத்தீர்ப்பு அதிலே அந்த சந்ததியை சேர்ந்த யோவான் அப்போசலன் இருந்ததாக சரித்திரத்தில் இடம் இருக்கிறது ஒருவேளை அவரை போல முயதுள்ளவர்கள் இன்னும் கூட என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆகையினாலே கர்த்தர் அந்த இந்த சந்ததி ஒளிந்து போவாது என்று சொன்னது அந்த எருசலேமுடைய அந்த வசந்த காலம் அல்லது அவருடைய ஞானார்த்தம் என்னவென்றால் அங்கே ஒரு அறுவடை காலம் அடுத்தது அந்த அத்திமரத்தை போல தானே இத போல அது நடக்கும்னு சொல்ற மாதிரி அடுத்து சொல்றார் அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அல்ல அப்போ இந்த அத்திமரம் திரும்ப துளிர் விடுது இன்னொரு பாகத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த அத்திமரமாகிய இஸ்ரவேல் மொத்தமா பட்டு போயிற்று இல்லாம போயிற்று பல வருஷங்கள் பூமி வரைபடத்திலே அது கிடையாது ஆனா திரும்ப அது எழும்பினது வளர்ந்தது துளிர் விடுகிறது இப்போ இயேசுவின் வருகை காலம் சமீபம் ஆயிற்று ஈசாயின் அடிவேரில் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று சொன்னது எப்படி இயேசு கிறிஸ்துடைய பூமி வரவை குறித்து சொல்லி இருக்கிறதோ அதே போல அத்திமரத்திலே துளிர் விடும் காலம் என்று சொல்லும் பொழுது அடுத்த ஒட்டுமொத்த நியாயத்திற்பு வருவதற்காய் இயேசு வருவதற்கு காலம் சமீபமாயிற்று அல்லேலூயா எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் உள்ளடக்கின ஒரு வார்த்தையை தான் இயேசு அங்கே சொல்லி இருக்கிறார் என்பதுதான் நம்ம அந்த மொத்த வசனங்களையும் சரியாய் புரிந்து கொள்ள அது சரியாக இருக்கிறது அமேன் அப்ப ரெண்டு அறுவடை காலம் ரெண்டு நியாய தீர்ப்பு ஒன்று அந்த எருசலேமுக்கு இயேசுவை தள்ளிவிட்ட எருசலேமுக்கு வரப்போகிற பயங்கரமான அழிவின் காலம் இல்லையா இந்த சிலுவையில் அறையும் பொழுது என்ன சொன்னாங்க அவை ரத்தப்பழி எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளை மேலேயும் வரட்டும்னு எவ்வளோ துணிகரமாக சொன்னால் அதே மாதிரி தான் தீத்துராயன் காலத்திலே அவங்கள வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தி பிள்ளைகளை குழந்தைகளை காலை பிடிச்சி தலையை சுவரில் அடித்து அப்படியெல்லாம் கொன்று ரொம்ப பயங்கரமான ரத்தம் சிந்துதல் நடைபெற்றிருக்கிறது ஆகவே அது ஒரு ஒரு நியாயத்திற்பு இனி அதே போல அடுத்த ஒரு பெரிய நியாயத்தீர்ப்புக்கும் முழு உலகமும் ஆயத்தமாக கொண்டிருக்கிறது இப்பொழுது இஸ்ரோவேலாகிய அத்திமரம் துளிர்விட்டு வளர்ந்து கொண்டு வருகிறது இப்பவும் சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க அது நிலைத்து நின்று கொண்டே இருக்கிறது இதெல்லாம் ஒரு கடைசி கால சம்பவங்களுக்கு எதிரொலியா இருக்கிறது மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்து விட்டார் அல்லே லூயா இனி காலம் செல்லாது ஆகவே தேவ பிள்ளையே எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் எல்லாரும் சபைக்குள் வர வேண்டும் சபைக்குள் வந்த எல்லாரும் கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் அல்ல லூயா அந்த கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்குள் வரக்கூடிய அளவுக்கு சபை மக்கள் நான் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறேன் எனக்கு தோட்டக்காரர் பரிந்து பேசுவார் நான் இஷ்டம் போல வாழ்வேன் அப்படி வாழ முடியாது தோட்டக்காரர் பரிந்து பேசுவார் ஆனா நம்ம வந்து வசனத்தின்படி பரிசுதாவின் நடத்துதலோடு கூட சரியா வாழணும் கர்த்தர் பிரியமான நல்ல சாட்சி நம்ம வெளிப்படுத்தணும் நற்கிரியைகள் செய்யணும் நற்செய்தி அறிவிக்கணும் நல்ல நர்சாட்சி வெளிப்படுத்தணும் இதெல்லாம் செய்யணும் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமுள்ள ஜீவியம் விழிப்புள்ள ஜீவியம் நாம் எப்போதும் செய்ய வேண்டும் வருகை அந்த நினைவோடு வாழணும் தெய்வ மக்களே ஒரு சொத்து வாங்க போறீங்க அப்பமும் நினைக்கணும் இந்த சொத்து வாங்க இதுல போய் நம்ம ஊர்ல நினைச்சோம் எடப்பாடுன்னு சொல்லுவாங்கல்ல சொத்து வாங்குறது என்ன எடவா எடவாடு எடவாடு ஆமா அது எடவாடுன்னா எழுந்து வந்து இடைபடுதல் என்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒண்ணுல போய் நம்ம இடைபட போறோம்னாலே இது வருகையில நான் போறதை என்ன செய்திட கூடாது தடை பண்ணிடக்கூடாது அதாவது சொத்து வாங்காதீங்கன்னு சொல்லலை கத்தோடைய வருகை மட்டும் இங்கே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டே இருக்க வேண்டியது இருக்கு பிள்ளைகளுக்காக சந்ததிக்காக செய்யணும் ஆனா உன்ன போய் செய்து சிலர் பாருங்க அதுல போயிட்டு சிக்கி போறாரு அப்புறம் ரொம்ப சங்கடங்கள் அப்படிலாம் வருது அப்போ அதுல தான் கவனமாக இருக்கணும் இது கர்த்தர் எனக்கு வச்சதா வாங்கலாமா அந்த ஜபத்தோட போய் புதிய தொழில் தொடங்குறீங்க ஒரு ஜபம் ஆண்டவுடைய நடத்துதலோடு நடத்துதலோடு எந்த ஒரு காரியமும் கடைசில பிரச்சனைகளை உருவாக்கி நம்மை கிறிஸ்துவின் பாதையிலிருந்து என்ன செய்திட கூடாது வலதுபுறமோ இடதுபுறமோ தள்ளிவிடக்கூடாது அல்ல பாட்டத்துக்கு வயலை எடுத்து வாழ விவசாயம் போடுறது மற்றும் நிறைய விவசாயம் போடுறவர்கள் இருக்கிறீர்கள் யாருக்கு வயல போய் பாட்டம் எடுக்கிறோம் கொஞ்சம் ஜபத்தோட அந்த தோட்டத்துல நாம போகும் பொழுது பார்த்தோன்னா அழகா இருக்கு அப்படின்னு கூடாது நாம் வருகை பட்டின சிந்தை உள்ள தேவ மக்கள் அல்ல லூயா அண்டவரே என் குடும்பம் வாழணும் எனக்கு தொழில் சிறக்கணும் விவசாயம் சிறக்கணும் ஆனா இது உமக்கு சித்தமா அண்டவரே இந்த கவனம் எப்பவும் இருக்கணும் யாருக்கு இது இருக்கும்

ஆனா கிறிஸ்துவின் சித்தம் இதுல இருக்கிறதா ஆண்டோடைய வழி நடத்துதல் இதுல இருக்கிறதா இந்த சிந்தனை வருகை பற்றின உள்ளவங்களுக்கு தான் வரும் ஏன்னா நானும் ஆண்டு ஒரு சந்ததியும் விடுபட்டு கூடாதப்பா அங்க வந்து சேரணும் அதுக்கு தடையாக ஒரு பிசினஸோ ஒரு ஒரு தொழிலோ எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு விவாக காரியமோ எதுவும் ஆயிரக்கூடாது அல்யா லூயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவைகளில் தெய்வ மக்கள் அதிக கவனமாக இருந்து உலகத்து மேல ஆசைப்பட்டு போய் விழுந்துடக்கூடாது ஆசைப்பட்டு போய் கடைச்சி கடைச்சு விழுந்துடக்கூடாது சோதோமை செழிப்பு செழிப்புன்னு சொல்லி லோத்து போய் விழுந்து கடைசியில சோதோ மேல இருந்த அக்கினியும் கந்தகத்தை அவனால பார்க்க முடியாம போச்சு அது பயங்கரமா இறங்கி விட்டது எனவே இப்படிப்பட்ட ஒரு தீமை நம்முடைய வாழ்வின் எந்த ஒரு காரியத்திலும் வராது இருக்க நான் வருகை எப்ப எக்காலம் துணிக்குமோ எடுத்துக்கொள்ளப்படணும் அதுக்கு என் வாழ்க்கையில் ஒரு தடையை நான் உண்டாக்கிடக்கூடாது இப்படி வாழுங்கள் சண்டை போடக்கூடிய வாய்ப்பு வந்துடும் ஒரு நியாயம் சொல்லித்தான் விடுவேன் அப்பெல்லாம் ஐயோ நான் இப்படி நியாயம் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில் ஏன் வாயினால நான் எதுக்கு பாவம் செய்ய போறேன் வருகைக்கு போகணுமே அந்த ஒரு எண்ணங்கள் வர வர நாம் இன்னும் பரிசுத்தம் அடைவோம் இன்னும் தாழ்மைப்படுவோம் இன்னும் நர்சுபாவங்கள் உருவாகும் இன்னும் ஐக்கியம் உருவாகும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் லூயா ஸோ இந்த அத்திமரத்தினால் இந்த ஓமை என்ன சொல்லுது தண்டனை உண்டு ஆனா ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு என்ன உண்டு மேன்மைகள் உண்டு லூயா ஸ்தோத்திரம் சரி இங்கே நான் நிறுத்துகிறேன் நம்மளா சேர்ந்து ஜோம் பண்ணுவோம் இயேசு கிறிஸ்துவும் அத்திமரமும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்ட மூன்று பாடங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் ஜெபத்தில் வாய் திறந்து கர்த்தரோடு பேசுங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும் ஜப நிலைமையில் எல்லாரும் உள்ளம் திறந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபத்தில் செலவு பண்ணுவோம் பிரைஸ் உள்ளாட் சின்ன பிள்ளைகள் முன் வரிசை பிள்ளைகள் எல்லாம் ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க தம்பி எல்லாம் ஜோ பண்ணு கண்ணும் கண்களை மூடி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹால லூயா ஹால லூயா ஸ்தோத்திரம் 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 ஜெபிங்க ஜெபிங்க எல்லாரும் ஜோம் பண்ணுங்க ஹாலே லூயா பிரைஸ் த லாட் பிரைஸ் த லாட் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வரவேண்டும் அதற்காக ஜோம் பண்ணுங்க யாராகிலும் இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் வரவில்லை என்றால் சகோதரா சகோதரி இந்த ஜப வேளையில் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் இயேசுவே உன் சிலுவை பலியை நான் விசுவாசிக்கிறேன் என்னையும் ஏற்றுக்கொள்ளும் ஐயா என் பாவத்தெல்லாம் மன்னித்து மன்னித்துவிடும் ஐயா என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜோம் பண்ணுவீங்கன்னு சொன்னா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார் சகைய வீடு தேடி வந்தவ உன்னோடும் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வருவார் உன்னோடும் உன் வீட்டுக்கு வருவார் ஹலலூயா ஹலலூயா சிலர் உத்தமர்களாயி நினைத்து கொண்டிருக்கலாம் எந்த உத்தமமும் நம்மளை காப்பாற்றாதுங்க இயேசுவின் இரத்தத்தின் வழியே வர வேண்டும் ஆமை நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க கிருபையா எனக்கு தெரிஞ்ச அளவில் பெரிய பாதகங்கள் தப்புகள் ஒன்றும் செய்யாம வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா ஆனாலும் இயேசுவே என் ஆத்துமாவையும் நீர் சுத்திகரியும் என்னையும் இரத்தத்தால் கழுவும் அப்படியே சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க உன் நீதியை நம்பி உத்தமத்தை நம்பி நிற்க முடியாது லார்ட் இயே நம்பி தான் நிற்க முடியும் ஹாலில் ஹலில் உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க இயேசுவே எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் அன்றைக்கு மோசே சொன்னால் ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை நாங்கள் எல்லாரும் எகிப்தை விட்டு வெளியே போகணும் என்று சொன்னா அதே மாதிரி ஒரு குழம்பாகிலும் பின் வைக்கப்படுவதில்லை என் உறவினர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் இந்த வார்த்தையை சொல்லி ஜோம் பண்ணுங்க இந்த கன்வென்ஷனில் ஒரு நாள் கூட்டத்துக்காதவங்களை கூட்டிட்டு வாங்க கர்த்தர் அவர்களை சந்திப்பா கர்த்தர் அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவா ஹால லூயா ஜோம் பண்ணுங்க நல்ல வாய் திறந்து நிறைய பேர் நல்லா ஜோம் பண்ணுறீங்க ஒரு சிலர் ஜபிக்கலையே எல்லாரும் சேர்ந்து ஜோ பண்ணுங்க ஹால லூயா ஹால லூயா குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என் உறவினர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என் தெருவில் வாழுகிற மக்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் வர என்னோடு பணி செய்கிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் பாவிகளை ரட்சிக்கிறவ உத்தமர்களையும் ரட்சிக்கிறவ இயேசுவே உடைய கிரியை வெளிப்படட்டோ நான் யார் யாரு காய் கொண்டிருக்கிறேனோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் கன்வென்ஷன் ஆட்களில் ஒரு சரியான ரெட் கிரியை செய்ங்கப்பா ஒரு கரெக்டான ஒரு கிரியை வெளிப்பட்டு விடட்டும் இனி காலமல்லஹா இயேசு என் பாவத்தை மன்னித்தா நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய தைரியத்தை விசுவாசத்தை உடைய உள்ளத்தில் தாரும் தகப்பனே ஆல்ல லூவியாகா அல்ல லூயாக ல லூ யாஹா கர்த்தர் தந்த சபையில் நான் உறுதியாய் தறி திருப்பேன் என்று ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் என்னை உருவாக்கும்படி படிஹி கிறிஸ்துவுக்குள் என்னை வளர்த்தும்படி எனக்கு காட்டின தோட்டம் இதுதான் இந்த தோட்டத்தில் நடப்பட்ட நான் சும்மா பிடுங்கி பிடுங்கி நடுவது போல எங்கும் போக மாட்டேன் நிலைத்திருக்க போகிறேன் என்னை ஆசீர்வதியோ என்னை வளர்த்தோ என்னை மேன்மைப்படுத்தோ அதிகமான கனிகளை கொடுக்க மிகுந்த கனிகளை கொடுக்க கிறிஸ்துவின் உறவிலே என்னை வளர்த்தும் தகப்பனே என்னை வளர்த்தும் தகப்பனே எனக்கு வசனங்களை தாரோ உபதேசங்களை தாரோ ஆவியின் வல்லமையும் வரங்களும் இன்னும் அதிகமாய் தாரோ நல்ல சாட்சியை தாரோ நல்ல கிரியைகளை ஊழியங்கள் செய்ய கிருபைகளை வராம சும்மா சும்மா வெளியே சுத்திட்டு இருக்கிறவங்க அப்படிப்பட்ட அநேகர் சந்திக்கப்பட வச்சிக்கப்பட்டு போகாதபடி ஒரு சபைக்குள் வருவதற்காக பரிசுதாவிய வழி நடத்துங்க ராஜா

மனம் திரும்பும்படியாக குலுகி ஞான ஸ்நானம் பெறும்படியாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழும்படியாக உண்மையோடு தேவனை ஆராதித்து அப்போ உபதேசம் கேட்டு அந்யோன்யத்தில் தரித்திருந்து அப்பம்பெடுக்குதலில் தரித்திருந்து செபத்தில் தரித்திருந்து கிறிஸ்துவின் சுபாவங்கள் தரித்து பூரணராகும்படியாக் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தேவனும்

கிருபை செய்யோ கிருபை செய்யோ கத்துடைய பந்தியில் பங்கெடுக்காதவர்கள் இன்று முதல் உணர்வடைந்து கத்துடைய பந்தி எப்பொழுதெல்லாம் வைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பங்கெடுக்கக்கூடிய ஆயுத்தத்தோடு வாழ்வேன் பரிசுத்தோடு வாழ்வேன் தேவபாயத்தோடு வாழ்வேன் பகை வேண்டா சண்டை வேண்டாம் சச்சரவுகள் வேண்டாம் வாக்கு தர்க்கங்கள் வேண்டாம் இயேசுவுக்காக என் வாயை அடைத்துக் கொள்ளுகிறேன் தீமை சகித்து கொள்ளுகிறேன் ஆமை இயேசுவின் ராஜ்யத்துக்காக நான் விட்டு கொடுக்கிறேன் நான் தாழ்மைப்படுகிறேன் ஹல லூயா ஹல லூயா ஹல லூயூ என் பெருமையை காட்ட மாட்டேன் கர்வத்தை காட்ட மாட்டேன் நான் யாருன்னு அவனுக்கு காட்டுவேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு மன்னியோ ஆமைன் ஆமைன் ஹல லூய ஹல லூய ஹல லூ யா தரை மட்டும் தாழ்த்துகிறேன் அப்போ சிலுவை மரணபரியந்தம் தம்மை తాళ్తినవరి ఉబోడు కూడా నాను తాళ్తుగరేనప్పా హాల లూయ హాల లూయ హాల లూయ హాల లూయ ప్రైజ్ దొలాడ్ ప్రైజ్ దొలాడ్ ప్రైజ్ దొలాడ్ ప్రైజ్ దొలాడ్ ఆమ్మే నామే 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 ఎల్లారు తట్టి కర్తరే నా స్తోత్రం అనుభవ ఆమ్మే గ్లోరి షబ రబ కథు దిన హు మన రబాసి ఉలి బి షబౌ లూర లబ కబాబు కబా దబ కథు పావ కట్టుగా

போய் கொண்டிருக்கிறதோ கம்பீரமாய் எழும்பத்தக்கதாய் ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக ஆமேன் க்ளோரி 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 அல்ல லூயா ஹா ல லூயா ஹா ல லூயா பிரைஸ் த லார்ட் பிரைஸ் த லார்ட் எங்கள் அன்பின் பரலோ பிதாவே நல்ல தேவப்பனே நந்தியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் அத்தி மரத்தின் மேல் இருந்த பாவியையும் நேசித்தீர் ரெட்சிப்புக்குள் நடத்தினீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த உத்தமன் என்று சொன்ன நாத்தான் வேலையும் கூட ரட்சித்து பிள்ளையாய் நடத்தினீர் அப்பா எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வரத்தக்க பலமான ஒரு செய்கை இந்நாட்களில் உண்டாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் வழியருகே நின்ற அத்திமரம் உடனே தண்டனை வாங்கிவிட்டது ஆனால் இருந்த அத்திமரம் அதே போலவும் அதை விடவும் தவறு செய்தது தான் ஆனால் அது கிருபையை பெற்றுக்கொண்டதே அப்பா அதுபோல எல்லாரும் கத்துடை சபைக்குள் உறுதியாய் நாட்டப்பட்டவர்களாய் இருக்க கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரர் கீழ்ப்படிய போதனைகளை மனசார ஏற்றுக்கொள்ள சீர்திருத்தங்களை எச்சரிப்புகளையும் கூட மனசார ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க நல்ல ஆவியை தாருமப்பா எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் நர்சுபாவங்களை வெளிப்படுத்தி எப்பொழுதும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழும்படி அனுகிறோம் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் தப்பனே இந்த கன்வென்ஷன் நல்ல கனிகள் வெளிப்படட்டப்பா ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவிதத்திலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து வாலிபர்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் எல்லாரிடத்திலும் நல்ல நல்ல கனிகள் வெளிப்பட்டு அதை ஏசு சந்தோஷமாய் புசிக்கத்தக்கதாய் ஒருவருக்கொருவர் அந்த கனிகளால் சந்தோஷப்படத்தக்கதாய் கத்த நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அத்திமரம் துளிர்விட ஆரம்பித்து விட்டது நீர் மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்து அப்பா இது வருகையின் கால அடையாளமா இருக்கிறது என்று பார்த்தோம் அப்பா ஆகவே நாங்கள் இந்த வருகைக்கு தகுதிப்பட வேண்டிய இடத்தில் தகுதிப்படவும் ஆயத்தமாக இருக்கவும் ஒரு விழிப்புணர்வோடு உலகத்தில் எதை செய்தாலும் அந்த விழிப்போடு கவனத்தோடு செய்யவும் கர்த்தர் எங்களுக்கு இருப்பை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் அதை சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாய் கிருபையாய் வழி நடத்தும் கன்வென்ஷனுடைய ஒவ்வொரு நாள் கூட்டங்களிலும் திரளான கேள்விக்காரில் கொண்டு வாருங்கப்பா புதியவர்கள் வரட்டப்பா இதுவரைக்கும் இந்த வளாகத்துக்குள்ள கால் வைக்காத அநேகர் வர வேண்டும் தகப்பனே வர வேண்டும் தகப்பனே அவர்களும் கிறிஸ்துவுக்குள் சபைக்குள் நித்திய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர் கிரியேச்சையும் ஊழியக்காரர்கள் பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பயன்படுத்தும் இந்த கன்வென்ஷன் அநேகருடைய வாழ்வுக்கு ஒரு திருப்புமுனையாக முனையாக அநேகருடைய வாழ்வுக்கு அடுத்த கட்டம் உயர்வதற்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக அமையும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சகலத்தையும் அருமையாய் நடத்தும் நிறைவாய் நடத்தும் தேவ ஆளுகையோடு நடத்தும் பிசாசின் கிரியைகள் தந்திரங்கள் செயல்படாதபடி அந்த இருளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அகற்றி போடுகிறோம் பரிசுத்த அக்கினி மதலை போட்டு பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் ஆசீர்வதியும் சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பஸ்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் படி நடத்துதலும் பாதுகாவலும் நம்மனைவரோடும் இந்த ஊழியங்களோடும் இங்கே நடக்கிற கன்வென்ஷன் கூட்டங்களோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக ஆமேன் லீலுயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்